யே யதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம். யார் யார் எப்படி எப்படி என்னை நினைக்கிறார்களோ அப்படி அப்படியே நான் அவர்களுக்கு காட்சி தருவேன். உங்க வீடு எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு சண்முகனை பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். சாமி பிரசாதம். உங்க மகன் நல்லி கூட இங்கேதான் இருக்கா? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அது சரி, நம்ம இன்ஜினியர் சங்கர் எங்க? மிஸ்டர் சங்கர் மெட்ராஸ் போற ஜோன்ல ரொம்ப பிஸியா இருக்க. பாப்பா வா. சங்கர் நீங்க எம் சாய்க்கு முன்னேற்றத்துக்காக ஓடி ஆடி பாடுபட்டு உங்க காலையை எப்படி ஆக்கிட்டீங்க தர்மலிங்கம்? நான் ஃபேக்டரிக்கு தான் முதலாளி, உங்களுக்கு எப்போதும் சகோதரன் தான். வாங்க வாங்க. சார், யாரோ ஜமீன்தாரா நளினி அம்மா கல்யாண விஷயமா பேச வந்திருக்காங்க. ஓஹோ, சரி. பையனுடைய போட்டோ வேற பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். என்னத்துக்குங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. தயவு செஞ்சு நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏற்கனவே நம்ம ஜெனரல் மேனேஜர் மகன் சங்கருக்கு நிச்சயம் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்களே பேசிக்கிட்டு வரீங்களே. சார், இந்த பிளான கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி ஃபேக்டரி நம்ம கட்டிட்டோம்னா அப்புறம் சவுத் இந்தியாவிலேயே நம்ம தான் நம்பர் ஒன். அது இருக்கட்டும், இவர் தான் நம்ம ஜெனரல் மேனேஜர். வணக்கம். இவரு நம்ம நளினிய பெண் கேட்க வந்திருக்காங்க. ஓஹோ, தொவரங்குடி ஜமீன்தார். அப்படி இல்ல, அப்ப நம்ம நளினி ரொம்ப அதிர்ஷ்டக்காரு. பெரிய இருக்க சம்பந்தமா கிடைச்சு போச்சு.
என்ன மிஸ்டர் தர்மலிங்கம், எப்படி பேசுறீங்க? என்ன இந்த விஷயத்தை நம்ம எப்பவோ பேசி முடிவு செய்துட்டோமே. நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, இது பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நாங்க செய்த ஏற்பாடு. அப்படிங்களா? திவ்யமா நடக்கட்டும். அப்போ நாங்க வரட்டுங்களா? வணக்கங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். சார், உடனே நம்ம மிஷினரிக்கெல்லாம் ஃபார்ம் எழுதி போட்டு, அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். அன்னைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் இன்வைட் பண்ணி கிராண்ட் ஸ்கேல்ல திறப்பு விழா கொண்டாடுவோம். எப்ப பார்த்தாலும் ஃபேக்டரி மிஷினரி இந்த பேச்சு தானா? அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். சங்கருக்கும் நளினிக்கும் கல்யாணம் பண்ணி ஃபேக்டரி பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் தினம் எப்படியாவது ஒரு ரூபாய் எவனாவது கொண்டான்னு கொடுப்பானுங்க. இன்னைக்கு ஒரு வயலும் வரணா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏண்டா முருகா, என்ன இன்னைக்கு படியை நிறுத்திட்டியா? ஒரு ரூபா இன்னைக்கு கிடைச்சதுன்னா எத்தனை கொண்டாந்து உண்டில் போடுறேன்டா. எப்பா சார், உங்களை ஜெனரல் மேனேஜர் கூப்பிடுறாங்க. வரம்போ மனுஷன் வேற போனா கணக்கு எடுறா. அது என்ன இது என்னன்னு குடிச்சு என் பிராணனை எடுப்போம். இந்த ஆள் கூப்பிட்டு நான் போறது என்னைக்கு நிக்கிதோ அன்னைக்குதான் நமக்கு சவுகிட்டா. முருகன் முருகன் தாயா, எங்க ஒரு ரூபாயா கொடுத்தா தனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்காம பூரா நான் எடுத்துக்குவோன்னு முதல்ல அவர் பங்கை பாதி எடுத்துக்கிட்டு பாதிய எனக்கு கொடுத்திருக்காரு. முருக முறிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஒரு ரூபாயில கூட மனுஷ புத்தி மாறிடும் அவருக்கு தெரியும். அதனால எனக்கு சேர வேண்டியதை இதுல கொடுத்துட்டாரு. பயில வச்சு மனுஷா மேல நம்பிக்கை இல்லை முருகனுக்கு. அதனாலதான் அவர் கடவுளா இருக்காரு, நாம மனுஷாலா இருக்கிறோம். யார் யார் அவங்க? ஏன் அப்படி சோமத்தமா உட்கார்ந்துருக்காங்க மேஸ்திரி? ஐயா, யாரு இவங்க வந்து? அவங்க அவங்க சார், என் தாய் தகப்பன். ஓ, ஏன் டிரைவர், நீ தான் சம்பளம் வாங்குறிய, ஏன் இப்படி தள்ளாத காலத்துல அவங்களை கஷ்டப்படுத்துற? சார், எவ்வளவோ சொன்னேன் சார், குடும்பம் பெருசுங்கிற கவலைனால தான் இப்படி. ஓ மேஸ்திரி, ஐயா கேஷியர் கூப்பிடு. இந்த கூப்பிடு. அந்த ஏன் கேஷியர், உங்களுக்கு என்ன சம்பளம் தர்ற? தினம் 3 ரூபா, மாசம் 90 ரூபாய் கேட்டு பாக்குது தண்டம். சரி சரி, எனக்கு 3 பொம்பளை குழந்தை இருக்கு, கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுத்து புது புரட்சி உண்டாக்குங்களேன். முதலாளி ஒண்ணு குடுக்கற சம்பளமே ஒரு ஃப்ரீ அலவன்ஸ் இருக்கு, அது மேல்பட்டு என்ன? அப்ப என் சர்வீஸ்ல உங்களுக்கு திருப்தி இல்லையா? அதான் போய் சும்மா சொன்ன வேலை செய். நம்ம மேனேஜர் ஐயாவுக்கு தங்கமான குணம், அந்த வயசானவங்களை அப்படி கோச்சுக்கிட்டாரு, உடனே நல்லதும் பண்ணிட்டாரு. கோவா இருக்க இடத்துல குணம் இருக்கும் பாங்க, சரியா இருக்கு. பார்த்தல நம்ம ஒரு முறை கோவிச்சுக்க மாட்டாரான்னு இருக்கு. தர்மலிங்கம்னா தர்மலிங்கம்னா தர்மலிங்கம் பேர் தான் அவருக்கு பொருத்தம், எனக்கு புண்ணிய கோடி என்ற பேர் பொருத்தம் இல்லையாடா. கோவா வரும்போது ஒரு இருமல் விட்டானுங்க, அத ஒரு கல்யாணம் நினைச்சு காசு கொடுக்க சொல்றாரு. நானும் வருஷம் பூரா ராவும் பகலுமா இருமுறேன், 5 ரூபா காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க. இரும்புறதுலயும் கொஞ்சம் கலை வேணும் போல இருக்கு. அப்படி இருந்தாதான் நமக்கும் பேர் வரும், இருமல் கலைங்க அப்படின்னு பேர் எடுக்கலாம். எடுக்கிறேன். நீங்க வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம். நம்ம மச்சான் இது அவங்க ரெண்டா கொடுக்க சொன்னா. என்னங்க அது? போன வருஷம் நீங்க செய்த சிபாரிசுல நம்ம மச்சானுக்கு ரொம்ப ஆதாயங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தெரிவிக்கலாம் தான். உங்க ஆதரவு நமக்கு எப்பவும் தேவைங்க. என்னங்க அது? ஆமா இல்லையா, அவ்வளவு சீப்பா நினைச்சேன்னு சீப்பா. யோ, லஞ்சம் ஆயிரத்தர் எனக்கு என் பரம்பரையா கிடையாது. இந்த எடுத்து போ. இந்த காலி ஒலியோட ஏன் நின்னுட்டே பேசுறீங்க?
வந்தவங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடாது. ஆமா ரொம்ப பெரிய மனுஷன், உள்ள வேற கூப்பிடமாக்கும். அவன் வந்த நோக்கத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள விட்டுருக்கூடாது. ஏன்னா 5000 ரூபாய் என் கையில கொடுத்து அன்பளிப்பு பிரசன்டேஷன் அவன் என்ன என்ன விலைக்கு வாங்கன்னு பார்த்தானா? ஏதோ அன்போட குடுக்கறாங்க. வாங்கிட்ட என்னங்க? வாங்கிட்டா முட்டாளா இருக்க. நமக்கு என்ன குறவு? முதலாளி என்ன என்ன மேனேஜரா பாக்குறாரு, பார்ட்னரா பாத்துருக்காரு. அது மட்டுமா, சம்பந்தி வேற ஆகிட்டு போறாரு. சம்பந்தியா? அவங்க நளினிய நம்ம சங்கர்னு கொடுக்கணும்னு ஓபனாவே சொல்லிட்டாரு. உண்மையாவா? ஆமா. நம்ம சங்கர்னுக்கா? ஆமா. அவன் வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு வேண்டியதுதான். ரொம்ப பொருத்தமான ஜோடிங்க. நமக்கு சொத்து நிறைய இல்லாவிட்டாலும் நீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. மணி கல்யாணத்துக்கு நம்ம எப்படி இருப்போமோ என்னவோ, இந்த கல்யாணம் நல்ல விமர்சையா நடத்தணுங்க. ஆமாமா, கடன் வாங்கியாவது கிராண்டா நடத்தணும். இந்த ஊர்லயே அந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தலன்னு அத்தனை பேரும் சொல்லணும். அதாவது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். எது நம்ம கல்யாணம்? ஐயோ, என்ன கிராண்டா நடத்தினாங்க, என்ன சமாச்சாரம்? நீ எங்க பார்த்த? நீ தான் என்னையே பார்த்துட்டு இருந்தியே. உத்தியோகம் பார்த்தா ஜெனரல் மேனேஜரா உத்தியோகம் பார்க்கணும். என்ன டேபிள் அழகு, என்ன அழகான சேரு, சுத்தலையா? ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டா சுத்தலாம் போடு. முருகா, என்னைக்குத்தான் என்ன ஜெனரல் மேனேஜர் ஆக்குவியோ? கொஞ்சம் உட்காந்தாவது பாப்போமா? ஆடுதுடா சேரு, பதவி உயர்ந்தாவே ஆட்டம்தான் போடு. உத்தியோகம் பார்த்தா ஜெனரல் மேனேஜரா உத்தியோகம் பார்க்கணும். என்ன டேபிள் அழகு, என்ன அழகான சேரு, சுத்தலையா? ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டா சுத்தலாம் போடு. முருகா, என்னைக்குத்தான் என்ன ஜெனரல் மேனேஜர் ஆக்குவியோ? கொஞ்சம் உட்காந்தாவது பாப்போமா? ஆடுதுடா சேரு, பதவி உயர்ந்தாலே ஆட்டம்தான் போடு. என்ன அம்மா, என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாராவது கூப்பிட்டாங்களா? பத்திரிக்க வந்துச்சா? யாரும் கூப்பிடலப்பா. மேனேஜர் மகன் சங்கர் இல்ல, அவருக்கு அக்கா டின்னர் கொடுக்க போதாப்பா. ஆமாப்பா, அதான்ப்பா உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கேன். நம்ம பரம்பரையிலே இதுவரைக்கும் ஒருத்தருக்கு டின்னர் கொடுத்த பழக்கமே இல்லையே. நான் மாப்பிள வீட்டு செலவிலேயே 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறவனாக்கே. டின்னர் கொடுத்தா உருப்படுவோமா? யாராவது டின்னர் கொடுத்தா கூட்டத்தோட போய் சாப்பிட்டு உபகாரம் பண்ணுவோம். அப்பா அப்பா அடிபட்ட மாதிரி நான் கஷ்டப்பட்டு வர்றேன். அன்பா தான் கூப்பிடுங்களேன். பாருங்கப்பா, அக்கா இதுல ஒட்டி வச்சுக்கிட்ட இவரையே தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போதும். ஒட்டி விட மாட்டேன். காத்திருந்து இந்த காத்து முத்து கடைசியில் வெற்றி பெற்றே தீருவான். விளக்கம் பிறகு கூறுவான் மாமோய். என்னடா நாடகத்துக்கு டைலாக் பாடம் பண்ணிட்டு ஒத்திக்க பாக்குறியா? மாமோய், அருமையான ஒரு நல்ல நாடகம் நடத்தணும், அதுல நீங்க மாமா வேஷம் போடணும். தங்காங்கிற ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மாமா, அதான் என்னுடைய ஆசை. கல்யாணம் வெறி முடிச்சு போய் அலையறான் இந்த கல்யாணம்ன்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லாம போயிடணும். நீ எல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சுட்டான். பட்டம் வாங்கிட்டு வந்துட்டியா அம்மா? கொஞ்சம் அப்படியே இருமா, உன்னை மனம் புளிய பார்த்து உன் அண்ணன் சந்தோஷப்படணும்மா, சந்தோஷப்படணும். போங்க அண்ணா. கௌரி, உங்க அண்ணனுக்கு இந்த சந்தோஷம் எப்பவும் கொடுத்து வைக்குமா அம்மா? என்ன அப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ரொஃபசர் அருணாத்ல எங்க இருக்காரு? நீங்க தான் மிஸ்டர் சங்கரா, அடிக்கடி உங்களை பத்தியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப விட இருக்கு மயக்கமா இருக்கார். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும். சங்கர், மருந்து முயற்சி எல்லாம் செய்து பார்த்தாச்சு, இனிமேல் கடவுள் செயல் தான். டிகிரி வாங்கிட்டியா? வாங்கிட்டா? எங்க, நீ வர்றதுக்கு முன்ன நான் கண்ணை மூடிடுவேன்னு நினைச்சப்பா. அண்ணா, அண்ணான்னு சொல்லாரம், அண்ணான்னு கூப்பிடாரு. இப்ப உன்ன நான் அனாதையா விட்டுட்டு போக போறேம்மா, அனாதையா விட்டுட்டு போக போறேன். அப்பாவும் அம்மாவும் என்ன நம்பி உன்னை ஒப்படைச்சிட்டு போனாங்க, இப்ப உன்னை யார நம்பி விட்டுட்டு போவேம்மா? சார், நீங்க படுற வேதனை என்னால தாங்கவே முடியல சார். இப்போ வேதனைப்படத்தான் முடியுது என்ன?
என் தங்க கௌரி, ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு அப்பா அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். என் உயிர் இருக்கும்போது தங்க கௌரிய மணமகளாக்கி என் கண்ணால பார்க்கலாம்னு மனக்கோட்டை கட்டினேன். ஆனா அதை நிறைவேற்ற முடியாமலே சாகப்போறேன். நீங்களும் கல்யாணியும் ஒரு தேதி நிச்சயம் பண்ணுங்க, எனக்கு பூர்ண சம்மதம். நீ ரொம்ப பாக்கியசாலி, மனம் போலவே உனக்கு எல்லாம் கிடைக்கிறது. அத்த மாமா உருவத்துல உனக்கு தாயும் கிடைச்சிருக்கிறாங்க. கௌரி, உன் கல்யாணத்தை என் கண்ணால பார்த்துட்டு தான் போக போறேன். பார்த்துட்டு தான் போவேன் கௌரி. கௌரி அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னங்க நம்ம சங்கர் லெட்டர் இருக்கா? போய் ரெண்டு நாள் ஆளு அதுக்குள்ள லெட்டர் இருக்கான். அன்புள்ள அப்பா வணக்கம். நீங்கள் என்னிடம் சொன்னபடி நான் என் ப்ரொஃபஸருக்கு கடைசி வரை நன்றியோட நடந்து கொண்டேன். நம்ம பிள்ளை தானே. விதி அவரை உலகத்தை விட்டு அழைத்து போய்விட்டது. ஐயோப்பா, அந்த நிலையில் உங்கள் அனுமதியை பெறக்கூட முடியாத அவசரத்தில் என் படிப்புக்காக தன் உடலையே வருத்திக் கொண்ட அவரது கடைசி வேண்டுகோளின்படி அவர் தங்கையை திருமணம் செய்து கொண்டேன். என் மனைவி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏத்த மருமகளாக இருப்பாள் என்று நம்புகிறேன். நாளை மேலில் வந்து சேர்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன். மாமா, என்ன மருமக மருமகன்னு கூப்பிடுவீங்களே, கொண்டாடுவீங்களே. இப்பதான் பட்டணத்திலிருந்து உங்களுக்கு புது மருமக கிடைச்சிட்டாங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. ஏன் வீட்டுக்கு பெருமை தெரிவிக்கிற சமாச்சாரம் நடந்து போச்சுன்னு கொண்டாடுறீங்களா? நானும் பிள்ளைங்களே
என் மான மரியாதை எல்லாம் போச்சு. என்ன ஆத்திரப்பட்டாலும் உங்க மக மருமகான் தானே பேசுவாங்க. வீட்டுக்கு வர ஸ்ரீதேவியே சிரிச்ச முகத்தோடு தான் வரவேற்கிறேன். உள்ள காரியமா இருக்காங்க போல் இருக்கு. ஏதோ தடபடலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க, அத்தை ஆரத்தி எடுக்க வருவாங்க. ஒருவேளை நாம அந்த ரயில்ல வரணும்னு உங்களுக்கு தெரியலையா என்னமோ. சரிவா. பட்டம் குட்டுதான் அண்ணியா அண்ணி கொஞ்சம் வர்றா. சரஸ்வதி போலியே இருக்காங்கப்பா. டேய் கௌரி ரொம்ப அழகா இருக்குல்ல. அழகுல மட்டும் இல்லம்மா, குணத்திலே ஏ ஒன். அப்பா இம்மா வந்துடுவாங்க. இந்த நல்ல வேலை பாலும் பழம் சாப்பிடுற. அப்பா எங்க போயிருக்காரு? அவரு வந்துடுவாங்க சார், வந்துடுங்க. என்னம்மா அது, நான் கேட்டுட்டே இருக்கேன். என்ன விஷயம்? அப்பா எங்க? எதையோ மறக்கிறீங்க. சாப்பிடுவேன் பழத்தை கும்பிடுறீங்களா? என்னங்க என்ன? நீ பேசாத, உள்ள போ. என்னங்க இது? நாம இதுவரை சந்தோஷமா வாழ்ந்தோம்னா அதுக்கு காரணம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். எங்கேயோ போய் ஒரு ஆள் யாரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவரு ஆசீர்வாதம் நிறையா. என்னங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படிதான் நான் பேசுவேன். இப்ப நீ மட்டும் அவங்களை ஆசீர்வாதம் பண்ண, அப்புறம் நமக்குள்ள சொந்த பந்தமெல்லாம் அந்த படம் கேக்குற. கடிதத்துலதான் எல்லா விவரமா எழுதியிருந்தேன். கல்யாணி நான் முடிவா சொல்றேன், நீ இந்த துரோகியா மறந்தது இல்ல என்ன அறிவுல மறந்தது. ஆமா என்னங்க எங்களை மனமாற ஆசீர்வதிப்பாங்க நம்பிக்கையோட தான் இங்க வந்தோம். கொடுத்து வச்சிடாவே எங்கடா போற? எங்க நெல்லா விட்டுட்டு எங்கடா போற? எங்கேயாவது போறோம்மா. இங்க இருந்தா பெத்த தாயையும் தகப்பனையும் பிரித்து வச்ச கொடுமைக்கு ஆளாயிடுவேன். எங்க அப்பாவும் அம்மாவும் என்னைக்கு எங்களை சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்களோ அன்னைக்கு நிச்சயமா இந்த வீட்டுக்கு நாங்க வருவோம். சங்கர் திரும்பவும் கிடைச்சிருக்காங்கன்னு உங்க அண்ணன் சொன்னதை மறந்துட்டியா கௌரி? அதுக்காக குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும். இங்கே நான் போய் டாக்ஸி பண்றேன். நீங்க தானே அண்ணி? ஆமா நீதானே என்னுடைய மணி. ஆமா நான் தான். இந்த வகையில நினைப்போம். நான் தினமும் சரஸ்வதி படத்துக்கு போடுவேன், இன்னைக்கு நீங்க வச்சுக்கோங்க. மணி
ஏன் இல்ல மணி, நாளால உனக்கு அண்ணியா வந்திருக்கேன் பாரு. அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணி சலமா, ஒரு அத்துக்குள்ள உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரா? கௌரி, மணின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த மணி பேருக்கானே மணி கணக்குல பல வள வளம் பேச ஆள விடவே மாட்டான். ஜாக்கிரதை பேர் சொல்லி பாறைக்கு வீடு கிடைக்கிற இடத்துக்கு போகணும்பா. சந்தோஷமா வந்தோம், இப்ப எவ்வளவு வேதனை படுறோம். நான் தெருவில் அனாதை அலைஞ்சா கூட யாரும் கௌரிக்க மாட்டாங்களா தெரியுமா? பாத்தீங்களா கௌரி, அப்பா பிள்ள உறவு லட்சணத்தை பாத்தீங்கள? அவன் வாய் அம்மா பொத்தக்கு ஒரு வீட்டுல நடக்கிற மாதிரியா இங்க நடந்துட்டு? கௌரி என் மகன் என் வயத்துல பாறை வாத்திட்டான். உன்னை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நீதான் என் மருமகன். அத்தே கௌரி, என் பிள்ளை பரமசாது. எனக்கு அவனை பத்தி இருக்கிற கவலை எல்லாம் உன்னை பார்த்ததும் பறந்து போயிடுச்சு கௌரி. கௌரி போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, என்னை பார்க்க கூட மாட்டீங்களாம்மா. நான் அப்படி என்னம்மா தவறு செய்துட்டேன்? அப்பா மேல கோபத்தினால என்னையும் அறியாம ஏதோ தவறா பேசிட்டேன். தவறுதாம்மா, ஒரு படிச்ச பெண்ண கல்யாணம் செய்துட்டு வந்து இவதான் என் மனைவின்னு சொன்னேன். பெற்ற தகப்பனே போடாவிலியான்னு சொன்னார். அப்ப கூட மறு வார்த்தை பேசாம குனிஞ்ச தலை நிமிராம வெளியே போயிட்டியடா சங்கர். உன்னை மகனா பே நான் பெரும் பாக்கியம் செய்திருக்கேன்டா. அம்மா அட, தசரதன் மயங்கி கிடக்கும் போதுதான்டா ராமன் காலை தொட்டு உணங்கிட்டு போனான். ஆனா நீ உதச்ச காலையே தொட்டு உணங்கிட்டு போறிய. ஆயிரம் ராமன் வந்தாலும் உனக்கு சமமாகாதுடா சங்கர், உனக்கு சமமாகாது. போயிட்டு வாங்க, நீங்க எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். மாஸ்டர் ஆபத்து ஆபத்து வேற, இதெல்லாம் பாக்குறதுனால ஆபத்து வந்துடும். இதை சொல்லல மாஸ்டர், அந்த பார்சல் எல்லாம் கழட்டி இன்னொரு காருக்கு மாத்திரமே. ஆமா, பார்சலாமே அந்த திருநெல்வேலி மலையார் காரை ஓட்டிட்டு வர்றாரு பாருங்க. வரும்போது என் கார்ல சக்கரம் கூட இல்லையோன்னு நினைச்சேன். இப்ப எல்லாம் சரியா போச்சு, நான் போயிட்டு வர்றேன்.
ஏங்க அண்ணா, யாராவது ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறப்ப இப்படித்தான் நம்ம பிசினஸ் நீ ஓபன் பண்றதா? என்ன நம்ம பிசினஸ், நம்ம பிசினஸ் நேவல நிறுத்திக்க வேண்டியதுதான். நிறுத்த போறியா? இனிமே துணி வாடகை கொடுக்க மாட்டேன்ப்பா. ஐயோ, நான் மரவுரிதான அப்படினா கட்டிக்கணும். எதையாவது கட்டிக்க. என்னப்பா இது, வேஷ்டி சட்டை எல்லாம் கரகாய்க்கு போடுற, ஜிப்பாவை கொடுத்தா ஸ்லாக்கா குடுக்கற, அன்னைக்கு ஜருகு வேஷ்டி வாங்கிட்டு போனதுல ஜருகையும் எடுத்துக்கிட்டு வேஷ்டியை தானப்பா கொடுத்துருக்கேன். அதுல பாரு கந்தா. கந்தா என்ன? கந்தா என்ன? ஷேர்வானியா? ஆமா ஷேர்வானி. ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. துட்டு குடுத்து தைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுல பாரு கந்தா, நம்ம ஊர்ல திருவிழா வருது இல்ல? வருது. அதுக்கு இத ஒரு அர்ஜென்ட் போட்டுக்கிட்டா என்ன? ஐயோ இதையா? இது யாருக்கு தெரியும் இல்ல? தெரியாத. நம்ம ஃபேக்டரி சின்ன மேனேஜர் புண்ணியகுடிஜாது, மகா விவகாரம் பிடிச்ச மனுஷன். அங்கேயும் எனக்கு துட்டு வர்றது இல்ல. அவரு பரவாயில்லையே, அவருக்கு மூணு பொண்ணுங்க. ஐயா பொண்ணா? பொண்ணு கிளி மாதிரி மூணு. அந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி மனுஷன் தண்ணீர் பந்தல் வச்சு நடத்தி மாப்பிள தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன் வரவன்ல ஏன் நிறைய தண்ணி குடிக்கிறானோ உனக்கு பொண்ணு குடுக்கலாம்னா? சரி கண்டா, நீ கோச்சிக்காத. என்ன தயவு செஞ்சு இதை நீ அர்ஜென்ட் குடுத்தே தீரணும். கையேடு, வேற வழி கிடையாது. நானே குடுக்கறேன், ஆனா இத போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போயிடாத. என்ன மிஸ்டர் தர்மலிங்க? ஒண்ணும் இல்லைங்க, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. நளினி கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் நல்ல விதமா முடிச்சிடுவோம். என்னங்க, சங்கருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன், இதில் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. சங்கருக்கா? ஆமாம். நான் ஜெனரல் மேனேஜர் ஆகிற கம்பெனி இல்லையா? வேண்டாம் வேண்டாம். என்ன மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்களா இப்படி பேசுறீங்க? வாழ்க்கையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதாகவே தீர்மானிச்சிட்டீங்களா? அதுக்கு இல்லைங்க, எங்கிட்டயே இப்படி செஞ்சுட்டானே அவன், உங்ககிட்ட நன்றியாக நடந்துக்குவான்னு என்னால் நம்ப முடியல சார். அவன் கல்யாணத்தை பற்றி நாம்பளே பேசிக்கிட்டவன் தவிர அவங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னதுண்டா? அதுக்காக பெத்த தகப்பனு கூட சொல்லாம அவன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு வருது நியாயங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை மிஸ்டர் தர்மலிங்கம். நியாயங்கிற முறையில நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. உங்க மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா இருக்க வேண்டாமா? அந்த நியாயத்துக்காகவாவது இதுல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. முடியாதுங்க, என் மனசாட்சி இதுக்கு இடம் தரல, மன்னிச்சுங்க. என் மனசாட்சிக்கு இதைதான் சரியப்படுது. தர்மலிங்கம், நான் உங்ககிட்ட இதுவரையிலும் முதலாளிங்கிற முறையில் நடந்துகிட்டதே இல்லை. அவசியம் ஏற்பட்டா இப்போ இதே என்னுடைய உத்தரவாதம் நினைச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு அனுப்புங்க. மின்னல் இடை பின்னல் ஜடை. இது என்ன தாளம்? என்ன இது தாளம் போட ஆரம்பிச்சிட்டீங்க? வேற என்ன பண்றது? எங்க வீட்டுக்கு வந்தியோ இல்லையோ எங்க அம்மாவை தாளம் போட வச்சிட்டேன். இந்த மணிப்பைய வாழ்ந்த பைய இவனும் இப்ப தாளம் போடுறான், நானும் தாளம் போட ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா ஒருத்தர் தான் நம்ம வழிக்கு வரமாட்டேங்க. அவரும் சாப்பிடுறான். கண்டுக்காரு வாங்க. பையன் இருக்கணும். ஐயோ, இதுக்குதான் கல்யாணமான உடனேயே தனி குடித்தன வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? மறந்து சாப்பாட்டுறாமன் பேர் எடுத்துருவேன். சும்மா இருங்க. அண்ணி அண்ணி சாப்பாடு ரொம்ப ஜோரா இருக்கு, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா சாப்பாடு இருக்கு. பரவாயில்ல மணி, நீயாவது சாப்பிட வந்தீங்க, உனக்கு பாயசம் தரட்டுமா?
பாயசம். கசப்பான ஆரம்பத்துக்கு இனிப்பான கொண்டாட்டமா? தெய்வம் ஒரு இடத்துல, தீபம் ஒரு இடத்துலயா? அந்த தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கணும்டா. நீங்க இதை கண்டிப்பா சாப்பிட்டுதான் தீரணும். சாப்பிடுங்க அத்தா, பிடிவாத உங்களுக்கு வேண்டாம். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சார். என்ன மேனேஜர் சார் கொடுத்து அனுப்பிச்சாரு, நான் வரேன் சார். பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, எந்த அமைப்பே எந்த மனைவிந்தே. உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, எந்த அமைப்பே எந்த மனைவி. தந்த முகம் கொண்டாய், பூமகள் வாழும் எழி கொண்டாய், மண்மகள் பொறுமையை நீ கொண்டாய், குலமகளே பயம் நீ ஏன் கொண்டாய். பொன்மகள் தந்த முகம் கொண்டாய், பூமகள் வாழும் எழி கொண்டாய், மண்மகள் பொறுமையை நீ கொண்டாய், குலமகளே பயம் நீ ஏன் கொண்டாய். அன்பே உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, இந்த அமைப்பே எந்த மனைவி. செய்வதில் பணிமகள் நீ, ஏற்றது சொல்வதில் மந்திரி நீ. ஏவல் செய்வதில் பணிமகள் நீ, ஏற்றது சொல்வதில் மந்திரி. அழகு கிளை நீ மஞ்சத்திலே, பேசி பழகும் தமிழ் நீ இன்பத்திலே, பழகும் தமிழ் நீ இன்பத்திலே. அன்பே உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை. படித்த பெண்களை மணப்பதற்கும் பயப்படுவார், அங்கி ஓடிடுவார். உன் பண்பையும் அறிவையும் பார்த்தால் அவர்கள் படித்த பெண்ணையே தேடிடுவார். படித்த பெண்களை மணப்பதற்கும் பயப்படுவார், அங்கி ஓடிடுவார். உன் பண்பையும் அறிவையும் பார்த்தால் அவர்கள் படித்த பெண்ணையே தேடிடுவார். அன்பே உன் பெயர் அன்னை அழகே, உன் பெயர் மங்கை அறிவே, உன் பெயர் தலைவே, இந்த அமைப்பே எந்த மனைவி. அன்பே அன்பே ஆஹா ஓஹோ என்னங்க? என்னங்க அப்படி பேசுறீங்க?
நம்ம பிள்ளை தானே, அவனுக்காக வாங்கி வச்சது அவனுக்கே அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்கு மருமக வந்த கூடவே சந்தோஷம் வரும் சொல்லுவாங்க. நீங்க ஏன் இப்படி ஆடுறீங்க? அவனுக்கு என்ன குறவு? பெரிய இன்ஜினியர், லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, மாசம் 1000 ரூபாய் சம்பளம், தனி பங்களாவில் இருப்பாரு. ஏன் இந்த சோபா செட் கூட அனுப்பிச்சு உங்க இன்ஜினியருக்கு? என்ன வளர்றாங்க? ஒண்ணும் இல்லைங்க, அவன் ஸ்நேகிதன் வீட்டுக்கு போயிட்டு வரான். ஓஹோ, படிக்க போறியடா, வாங்க நல்லா படிக்கிறியடா. ஓஹோ, பெரிய டாக்டர் ஆயி நல்லா அழகான ஒரு நர்ஸ பிடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போறியா? அப்புறம் உங்களுக்கு வந்து போடவில்லை அப்படின்னு சொல்லத்துக்கா? யூ பேட் பாய். அந்த மாதிரி மணி அண்ணி வீட்டுக்கு போறதாங்க, அப்பாவுக்கு சொல்லக்கூடாது. ஏமா? அவரு தெரிஞ்சா உன் தோலை உரிச்சிடுவாரு. மணி, அண்ணா என்னடா சொன்னா? அண்ணி ரொம்ப நல்லா சமைக்கிறாங்கம்மா, நான் அங்கதான் சாப்பிட்டேன். பத்தியா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் என்ன யாருமே இப்படி புகழ்ந்து பேசினதில்ல. உன்னை யாரும் புகழ்ந்து பேசலையா? இந்த ஊர்ல இருக்கிறவன பூரா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். இவ்வளவு நல்ல பேச போய் அவன் வர்ணிக்காம இருந்திருக்கான? நான் மட்டும் பேசுறேமா? நான் பேசல, உன் சார்மிங் ஃபேஸ் என்ன பேச வச்சிருச்சு. இன்னொட ஆமா, இது எதுக்குங்க? இது காருக்கு. இடம் தெரியாம காருக்கு தண்ணி கேட்கறவன் இதுல காருக்கு தண்ணி ஊத்துற பிட்டோ இருக்கும். நினைச்சுக்கிட்ட தானமா வர மனுஷங்களுக்காக எங்க மாமா புண்ணிய கோடி நிறுத்துறாரு. எங்க மாமா செய்த புண்ணியம் கோடிக்கு ஒண்ணு குறைச்சல், அதையும் இது மூலியமா பிள்ளை பண்ணலான்னு பாக்குறாரு. முருகா, மூணு பொம்பளை உள்ள எனக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள ஒட்டக்கால நிற்கிறான், பாக்கி ரெண்டு வள்ளி தெய்வயானும் பேர் வச்சிருக்கேன். முருகா, உன் கால போட்டு வைக்கிறேன், நீ எப்படி செய்வியோ. இது யாரா இருந்தா என்ன? டேக் பாஸ்டா இருந்தாதான் என்ன? தம்பி கொஞ்சம் தீர்த்து சாப்பிடு. கிணத்துல இருந்து வாளியில எடுத்த தீர்த்தம் காசி தெரியுமா? காசி காசி, அந்த கங்க தீர்த்தமே எனக்கு கேலன் கணக்குல ஸ்பெஷல் பிளேன்ல வீக்லி ஒன்ஸ் வருது எனக்கு. அதென்ன கண்ட? ஸ்வீஸ் தெரியுமா? ஸ்வீஸ், அங்க என் ஃபாதர் செத்துட்டார், அவரை ஸ்பெஷல் பிளேன்ல உட்கார வச்சு, ஓ சாரி, படுக்க போட்டு காசில கொண்டாந்து கரைச்சு விட்டேன். அதோட விட்டனா எங்க மதர் மாஸ்கோல மண்டைய போட்டாங்க, அவங்களே அப்படிதான் ஸ்பெஷல் பிளேன்ல கொண்டாந்து காசி வரைக்கும் கொண்டாந்து டிராப் பண்ணேன். ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம நாட்டுல இருந்து எல்லாரும் மேல் நாட்டுக்கு படிக்க போறாங்க, பெரிய பெரிய சாமான்கள் கொண்டாட போறாங்க, இவங்க குடும்பத்துல பணமா கொண்டாந்து காசில தடுறாரு போல இருக்கு, பெரிய பணக்கார். அப்ப எல்லா சொத்துக்கும் நீங்க தான் அதிபதி? ஆமா ஆமா ஆமா. ஆமா, அந்த சத்தம் ஆறாம எடுத்துட்டு மீதி சத்தத்தை கொடுங்க. என்ன என்ன கம்போஸ் பண்ண சொல்றீங்க? தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. ஆனாவை எடுத்துட்டா என்ன? மாமா மாமா சொல்லுங்க, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. ஐயோ மாமா, ராஜரத்னம் பிள்ளை தோடி ஊருக வாழ்வா ஜில்லி ஜில்லி இருந்தது. என் முருகன் எங்க வேலையை பாத்தீங்களா? எவனையோ ஒருத்தனை கொண்டாந்து தள்ளிடுச்ச. டேய் மாப்பிள்ளைக்கு சேர் போடுறான். என்ன மாமா, என்ன போய் சேர் கொண்டாந்து பிச்சைக்கார மாப்பிள்ளை, திமுரு பிடிச்ச மாப்பிள்ளை. கணக்கு போடு போடு, கணக்குல போடு. உங்க இடத்துல போட்டுக்க தப்பு, உங்க இடத்துல போட்டு மாப்பிள்ள, நீங்க உட்காரு, நீங்க உட்காரு. கேட்டோ தெரியாம செஞ்சுட்டான், கோவிச்சுக்க கூடாது. போனீங்க என்னக்கா தனியா நிக்கிறீங்க? பாத்தியாடி அவரு
நீ பாக்காதடி. ரெண்டு மாப்பிளையும் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு நிலத்துக்கு போல, ஃபேக்டரிக்கு தான் போறேன். அந்த பெரிய கோட்டு கொண்டாட சொல்லு. அந்த ஷேர்வானி நீங்க டோபிக்கு பொங்கல் பரிசு கொடுக்கல இல்லப்பா, அதனால தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றப்பா. அட பாவி, அது ஒண்ணுதான் தைச்சு வச்சுன்னு அழகா இது மாதிரி இருக்கும், அதையும் தொலைச்சிட்டானே. என்னமா மாமி, பொங்கல் காசு பொடி காசு, அதை தூக்கி விட்டறியவனா? இப்ப நியூயார்க்ல இருக்கு என் காட்டேஜ், அந்த படிக்கட்டு துடைக்கிறவனுக்கு பக்ஸஸ் அனுப்புற பாத்தியா? பக்ஸஸ் கட்ட கட்டியா வருது. வாடகைக்கு குடுத்துருப்பான். நான் கூட ஒரு தடவை ட்ரிக்ஸ் வாடகைக்கு எடுத்திருக்கேன். உங்க அளவுக்கு ஷெர்வானி ரொம்ப லூஸ். பழசாச்சேன்னு போட்டுற கூடாது, அதுல அதிர்ஷ்டம் இருக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, எங்க அப்பா கூட ரொம்ப பேரை கூப்பிட்டு பழச மறந்துடாதீங்கடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. அதே பாலிசி தான் நம்ம குட்டியும். என்னடா பெரிய மனுஷனை போய் தொட்டுக்கிட்டு ஊடுற? வேற ஒண்ணு இல்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் மாமா. ஏமா அப்படி இரு பாப்பா. இல்ல மாமா நான் வரேன், இனிமே இருந்த மாப்பிள்ள மாப்பிள்ள மாமா சொன்ன கேளு மாப்பிள்ள. கரெக்ட். என்னப்பா நான் மாப்பிள்ள இங்க காணும், ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அவி தேவியா அங்கங்க சுத்துற, நீ வர்ற மாப்பிள்ள எல்லாம் விரட்டுறியா? அம்மா 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 சங்கர் அம்மா அம்மா, இன்னைக்கு நான் ஃபேக்டரியில வேலைக்கு ஒத்துக்கிட்டேன்மா. இது அப்பா என்ன டாரு, இந்த நல்ல செய்தி உங்ககிட்ட சொல்லி உங்க வாய் நிறைஞ்ச வாழ்த்துக்களை வாங்கிட்டு போலான்ட்டு வந்திருக்கேன்மா. கண்ணே சங்கர் அம்மா, நீ எப்போதும் சுகமா இருப்பேடா கண்ணு. உங்க அப்பாவை பாத்தியா, அவர் ஆசீர்வாதம் வாங்கினியா? பாத்து அவரு முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேசலாம். என்னப்பா என்ன நடந்தது? நடந்ததா சொன்னா அவரை நீங்க கண்டிக்கவா போறீங்க? பைத்தியக்கார, அவரை நான் கண்டிக்கிறதா? முதல்ல நான் மனைவி, அப்புறம் தாண்டா தாய். நான் பைத்தியக்காரன் தான். இப்படியே அப்பா சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு கடைசியா ஊரார் அவரை சபிக்கிற அளவுக்கு ஆளாக்க போறீங்க நீங்க? சங்கர், அவரை பத்தி என் முன்னால அவ்வளவு தூரம் பேசாதப்பா. யாரு தம்பியா, இது என்னப்பா நியாயம்? அப்பா ஏதோ கோபமா சொல்லிட்டாரு, அதுக்கா நீ வீட்டை விட்டா போயிடுறது? பாத்தியம்மா பாத்தியம்மா, இப்படி தாமா ஊரார்லாம் பேச போறாங்க? இந்த அபவாதத்தை சுமந்துகிட்டு தான் கடைசியா நான் பாக போறேன். சங்கர் என்னடா அந்த பேச்சு? நீ வீட்டை விட்டு போனாலும் போயிட்ட, எனக்கு இங்க சமையல் வேலை இல்லாம போயிடுது. இங்க யாராவது சாப்பிட்டா தானே? ஏமா ஆமாண்டா, நீ போனதுல இருந்து அவரு கூட சாப்பிடவே இல்லை. ஏமா எங்க அப்பா சாப்பிடலையா? நீ போய் சாப்பாடு எடுத்துவா, நானே கொண்டு போறேன். எல்லாம் ரெடியா இருக்கு, இதை கொண்டு போடுறேன். அப்பா என்ன சொன்னாலும் பொறுத்துக்கடா கண்ணு. பொறுத்துக்கிறம்மா, நான் பொறுத்துக்கிறேன்மா. தம்பி இந்த சாப்பாடு எடுத்து. என்னப்பா சாப்பாடு இன்னைக்கு? உருளைக்கிழங்கு பொரியல் தம்பி. ஆஹா, கூட ஒண்ணும் இல்லையா? ஏன்னா உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்பா எல்லாத்துக்கும் எனக்கு வச்சிருவாரு. எனக்கு தெரியுமே, அதுக்காக நிறைய உன்னை பார்த்ததும் அப்பா நிச்சயமா சந்தோஷப்படுவார். போயிட்டு போயிட்டு யாரு? சின்னையாவுக்கு. ஆமாங்க, அவர் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தார். ஓ அப்பா, வீட்டுல சாப்பிடாம வந்துட்டீங்க. மேம் என்ன பண்ணிட்டீங்க அப்பா? என்ன பண்ணு அப்பா, நானே ஏதோ தவறு செஞ்சிருந்தாலும் நீங்க நாளைக்கு வாடா சங்கர்னு கூப்பிடாம இருக்க போறீங்களா, இல்ல நான் தான் வீட்டுக்கு வராம இருக்க போறேனா? இப்ப சார் இந்த வீடே இன்னைக்குதான் களையா இருக்கு. இப்பேற்பட்டவளை புரிஞ்சுக்காம உங்க அண்ணன் தான் போயிட்டாரு. இதுல மட்டும் உங்க அண்ணன் ஏன் திருத்தி சொல்றீங்க அண்ணி? இத்தனை வருஷமாயும் அவர் குணத்தை உங்களால திருத்த முடியலையே. என்ன செய்யறது, நீதான் இருக்கே கூட பிறந்தவன். என்ன சொன்னீங்க? ஐயோ என்ன இது, மாமாவை பத்தி பேசி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போறீங்க? என்னடா அவ்வளவு வேகம் சங்கர், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? அப்பா சாப்பிட்டாரா? நல்லா சாப்பிட்டா. சாப்பாடு கொண்டு போனது யாரு? தீவனா நான்ல கொண்டு போயிருக்கேன். அன்பு ஆதரவா பக்கத்துல உட்கார வச்சு திருப்தியா சாப்பிட்டாரு. பாய் உன் யார் இந்த வீட்டுக்கு வர சொன்னது? கோபத்தை பாருங்க கோபத்தை. நீங்க மாத்திரம் மாமா பக்கத்திலேயே உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டு வரலாம், நான் இங்க வரக்கூடாதா? சங்கர் ஏண்டா அவளை அடிக்கிறேன்? அப்படித்தான் அடிப்பேன்.
வீட்டுக்கு மருமகள் வந்திருக்காங்க, அதனால அப்படித்தான் அடிப்பேன். உங்களுக்கு நான் மரணம் வந்து பிறந்த மருங்க என் தலையில அடிச்சுக்கிறேன். நீ கூடவா கோபக்காரனாயிட்டேன்? ஆமா, நானும் கோபக்காரன் ஆயிட்டேன். என் உணர்ச்சிகளே அத்து போயிட்டா இப்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா நடந்தது? நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் தான் கொண்டு வந்து தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கையை கழுவிட்டு போயிட்டாரு. அதுக்காக ஒரு பா மரியாதை அந்த பொண்ணு எடுக்கிறதா? கௌரி, கௌரி என்கிட்ட பேச மாட்டியா? நான் தான் தவறு பண்ணிட்டேன். கண் கலங்காம கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்னு உங்க அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேனே, அதையே கூட மீறிட்டேன். கௌரி இங்க பாரு. கௌரி நீ கூட என்ன மன்னிக்க மாட்டியா? அவ்வளவு கொடியவனு நீயே நிச்சயம் பண்ணிட்டியா? அப்பா என் கூட உட்கார்ந்து சாப்பிடலையேங்கிற வேதனையினாலதான். உங்களுக்கு இவ்வளவு வேதனை இருந்தா மாமா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. ஏதோ கோபத்தால விஷத்து கூடன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னோன்னு எப்படி துடிச்சிருப்பாரு. அத்தா கொஞ்சி பேசி அன்பாக வளர்த்தவங்களுக்கு கொஞ்சம் கோபிச்சுக்க கூட உரிமை இல்லையா? கௌரி மழை கோலத்துலதான் நம்மள பார்க்க முடியுது. நலுங்கு கோலத்திலேயாவது பார்க்கலாடி. பச்சை குழந்தை மாதிரி அவ்வளவு ஆசையோட இத்தனை ஏற்பாடுகளை செய்தாங்களே அத்தை. அவங்க முன்னால இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சேங்கிறது நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அது அது என்னமோ திடீர்னு அப்படி ஆத்திரப்பட்டு அம்மாட்ட கூட சலுகையை அடிக்கடி இப்படி கோவிச்சுக்கிறது உண்டு. கௌரி நீ சொன்னிய அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கேன்னு. இப்பவாவது தெரிஞ்சது. தெரியாம எப்படி இருக்கும்? அட்வைஸ் பண்றது யாரு? என்னுடைய மந்திரி இல்ல. மந்திரியா? நான் மந்திரி இல்ல, வேலைக்காரி. என்னது மந்திரி பதவி திடீர்னு இப்படி ஆகி போச்சு? ஆமா, நாளை இருந்து அத்தைக்கு மாமாவுக்கு காஃபி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெட் காஃபி. ஓஹோ, இங்க மந்திரி அங்க வேலைக்காரி. நான் எங்கேயும் கௌரி தான். அது சரி. என்னங்க, ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்க? எனக்கு பசி இல்ல. பசி எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற கோபத்துல பசி எங்க தெரிய போகுது? இப்படி பட்டினி கடந்து என்ன ஏன் கொல்றீங்க? கல்யாணி கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்குன பையன் நேத்து வந்து ஒரு பொண்ணு பேச்சுல மயக்கிட்டான்னா அப்புறம் பசி எங்க வரும்? பதட்டப்படாதீங்க, நீங்க சாப்பிடலான்னு தெரிஞ்சு சங்கரே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தான். உங்களோட சாப்பிடணும். மறுபடியும் அவன் பேச்சு எங்கிட்ட எடுத்து என்ன நிம்மதியா விட மாட்டேன். போகிறது எரிச்சு போ. நீங்க வந்த காரு பளபளான்னு உங்க சொந்த கார? இந்த காரா? ஐயா, இத என் கேஷியருக்கு சும்மா பிரசன்டேஷன் கொடுத்த காரு, இத போய் காருன்றீங்களா? கேஷியருக்கே இவ்வளவு பெரிய காரா? எல்லாம் கொடுத்து வைக்கணும். எங்க ஃபேக்டரியில இருக்கிற கேஷியர் நடந்து வர்றான், ஒரு செருப்பு வாங்கி தர மாட்டேன்றாங்க. அது தர்மலிங்கம் பிள்ளை வேற விரட்டுறான். என்ன அவர் விரட்டுறாரு? என்ன பெரிய தர்மலிங்கம் பிள்ளை? என்ன அவரு உங்களை விரட்டினார்னா நீங்க அவரை சீட்டோட கலப்பிட வேண்டியதுதான. மாமா மாமா இந்த பாருங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இப்படி வாங்க. ரொம்ப வீக்கா வேலை செய்தாதான் கேட்டேன். உங்க மூளைய கொஞ்சம் என்கிட்ட சர்வீஸ் அனுப்புங்க, நான் சர்வீஸ் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் பாருங்களா அது வேலை செய்யறத. என் மூளையவா? ஆமா. சர்வீஸ்க்கா? ஆமா. உங்கிட்டயா? ஆமா. என்னவோபா நமக்கு ஒண்ணு அப்படி நன்றி கட்டத்தனமா அதிக பிரசங்கத்தனமா பேசி தெரியா? இது பூமி தானே? அது பூமாதேவி கடவுள் தானே? ஆமா. அப்படிப்பட்ட கடவுளையே மிதிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? இது எல்லாரும் இந்த புத்தகத்தை தான் செய்யறாங்க. ஏமாமா நீங்க ஏன் இதே தப்பு அந்த தர்மலிங்க பிள்ளைகிட்ட செய்யக்கூடாது? அவரை மிதிக்க சொல்றீங்களா? சேச்சே, ஒருத்தனை மிதிக்காம ஒருத்தன் வாழவே முடியாது மாமா. இப்ப பாருங்க, காரு கேவலம், அதுல உட்கார்ந்தா கூட ஜல்தியா போகணும்னு அக்சலேட்டர் மிதிக்க வேண்டியதான் மாமா இருக்கு. உன் படிப்பு வேற, உன் குணம் வேற, நீ தமிழையே இங்கிலீஷ்ல பேசுற, அது மேல்நாட்டுக்கு போறதும் வர்றதும் சௌரியாரி குதிக்கிற பழக்கம் மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்க. உன் மூளை ஏமாமா, நம்ம வீட்டு சார்பா யாராவது ஒருத்தர் மலைக்கு வரட்டுமே.
நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை கேக்குறீங்களா? ஆமா, காட்ட பெருமாள் எடுத்து போய் தள்ளுங்களேன். அவனை தவிர வேற யாராவது சொன்னுமா? அப்பா அப்பா அப்பா, நான் போயிட்டு வரேன். பாத்தீங்களா, என் குழந்தை போயிட்டு யாரோ நீங்க பழக்கமில்லை கூட போறேன்னு சொல்லுங்க. அந்த பெருந்தன்மையை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்பா நானும் அக்காவோட, நீ அக்காவோட சும்மா இவனு போக வேண்டாம். ஒரு குழந்தை உயிரை கொடுக்குது எனக்கு, ஒரு குழந்தை உயிரை எடுக்குது. ஐயோ அப்பா, நீங்க போயிட்டு வந்து வரமா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு 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 போயிட்டு. மாமா, ஏன் மாமா இவ்வளவு பாரபட்சம்? நேத்து வந்த மருமகன் திருப்புறம் ஒன்றது கூட்டு போறான்னா, நான் உள்ளூர்ல இருக்கிற ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக கூட்டு போக மாட்டேன். எதுக்குல உனக்கு மீனாட்சி அம்மன் கோவில்? வீட்டுக்குள்ள இருக்க முருகர் அத கும்பிட, அந்த அத அத கும்பிட, அதை விட்டு காபி ஐயாவுக்கு வெளியே போட்டியா? போறேன். சின்னம்மா வந்துட்டீங்களா? சமையலுக்கெல்லாம் ரெடியா பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கௌரி அத்தை, நீ போம்மா. காபி நாளைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? இந்த நகையெல்லாம் போட்டுட்டு முதல்ல என்ன வந்து பார்க்கணும். சரி சார். எங்கடா காபி? காபி ரெடி. காபி ரொம்ப பிரமாதம். இந்த காபி போட்டு கைக்கு நல்ல பிரசன்ட் கொடுக்கணும்டா. அத்தை ஏன் தாழுறீங்க? நீ இந்த வீட்டில் பயந்து பயந்து எல்லா வேலை திருட்டுத்தனமா செய்யறிய. அத்தை ஏதாவது குறை இருந்தா? நீ என் உழைத்துல பிறக்கல, அதுதான் குறை. நீ எப்படி பிறந்திருந்தா அவர் இப்படி செய்வாரா? அத்தை என்ன பெத்த மகளா ஏத்துக்கிட்டு எனக்கு கிடைக்க முடியாத பெருமை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இதை விட வேற எனக்கு என்ன? அவசரமா அவசரமா ஆசையத்தான்.
பண்ணிட்டு வாமா. யார் பேருக்கு என் பேர்லயா பண்ண போற? அவன் பேர்லயே பண்ணிட்டு வா. வெரி குட், பிரமாதமா போட்டிருக்கானே. இந்த பிளானை போட அவர் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. ராப்பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்பா எப்படி பார்த்துக்கலாம்? உங்க சாங்ஷனுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கட்டணம் உருவாக்கி முதலாளிக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் நம்புறேன். எனக்கும் உங்களுக்கும் இதுல பெருமை உண்டுப்பா. ஆல்ரைட், வேற என்ன? இத ஏதாவது தவறு இருந்தா தயவு செய்து எடுத்து சொன்னீங்கன்னா. இதுல தயவு என்ன தாட்சம் என்ன தேவை இருக்கு? நல்லா இருந்தா தானா சாங்ஷன் ஆயிட்டு போனா பேசுறேன். முதலாளிங்க என்னங்க தொழிலாளிகளே வாழ வச்சிருக்கீங்க, என்னை அடிக்கடி பாராட்டுவீங்களே. இப்போ என் மகளே பிறந்து வீட்டுக்கு வாழா வெட்டியா திரும்பி வந்துட்டேன். டிபார்ட்மெண்ட் மூலமா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். யூ கேன் கோ. இல்லப்பா, ஐ செட் யூ கேன் கோ. டிட் ஐ? அழாதே நளினி, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னெல்லாமோ நினைச்சோம். எதுவுமே அவங்க அவங்க பிராப்தப்படித்தானே நடக்கும். அப்பா மாமா, சக்சஸ். பிளான் சரி போச்சு. இனிமே தான் நம்ம பிளான் அங்க உருவாகும். அப்படியா? ஆமா, உலகத்துல ஒருத்தனுடைய பிளான் சதர்னா தாமாமா இன்னொருத்தனுடைய பிளான் அங்க உருவாகும். என்னவோ பாப்புல, நீங்க சொல்ற சத்தம் எல்லாம் எனக்கு பயங்கரமா இருக்கு. பயப்படாதீங்க. முதலாளி கிட்ட போய் சாங்ஷன் வாங்கிடுங்க. தர்மலிங்கம் புள்ள மானஸ்தான் நம்மள மாதிரி இல்ல. தான் ஜெனரல் மேனேஜரா இருக்கிறப்ப தனக்கு தெரியாம ஒரு பிளான சாங்ஷன் வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி ஆத்திரப்படுவான். அந்த ஆத்திரத்தினால ஒரு பெரிய குழப்பமே ஏற்படுவாங்களா? அந்த குழப்பத்துலதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ். எனக்கு கூட சான்ஸ் வருது. நாங்க ஒப்பனுக்கு வரோம். முதல்ல இந்த பிளான் எல்லாம் நீங்க பொறுக்கி எடுத்துட்டு போய் முதலாளிட்ட கொடுங்கன்னா. கடைசியில என்ன பொறுக்க விடுறோம் மாப்பிள்ள? நான் பொறுக்கி கடைசியில காகிதம் பொறுக்கி என்ன செய்ய பொறுக்கி ஆக்கிட்டான் கடைசியில மாப்பிள்ள. என்ன அளந்து கொட்டுறேன்? அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவாரு? ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. பிளான பார்த்துட்டு குதிக்கிறாரு குதிக்கிறாரு. என்ன மகம் போட்ட பிளான் இல்லீங்களா? அப்புறம் ஏன் டிலே பண்றாரு? சாங்ஷன் பண்ணிட வேண்டியதானே. இந்த மாதிரி அசந்தர்ப்பமான நேரத்துல தன் மகன் போட்ட பிளானை எப்படி காமிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. அவரு ரொம்ப பெரிய மனுஷன் மாணி. சரி, நீ போய் மேனேஜர் வர்ச்சல். சரி குண்டா, நானே சாங்ஷன் பண்றேன். சகன் தம்பி, பிளான் போட்டாலும் போட்டீங்க, நல்ல பிளான் போட்டீங்க. நானா பாத்தீங்களா? அப்பா சந்தோஷப்பட்ட சந்தோஷமா ஆனந்த தாண்டவம் அந்த சேர்லயே கொஞ்ச நேரம் ஆனாரு. சாங்ஷன் அடிச்சப்பா? நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சாங்ஷனை வாங்கிட்டேன். எல்லாம் உங்களை போன பெரியவங்க ஆசீர்வாதம் தான். நான் உடனே போய் எங்க அப்பா பாக்குறேன். முருகனையும் பார்த்து கொண்டு பிரசாத நெத்தில தடவிட்டு போங்க. அப்பா இதை பத்தி உங்க யார்கிட்ட உருவாத்தோட சொல்ல வேண்டியா? இல்லையே. பெரியால அவரு அங்க பிளான் சாங்ஷனுக்கு எல்லா வேலை செஞ்சுட்டு இங்க வந்து மனுஷன் சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன் சார்? எங்க அப்பா குணத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு பெரிய கிளாட் நியூஸ் இதை பத்தி சொல்லாம இருந்திருக்காரு. கிளாட் நியூஸ், வெரி கிளாட் நியூஸ். புது ஃபேக்டரி சாங்ஷன் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டாப்பா? அதோட முதலாளிகிட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பா.
எவ்வளவு ஹாப்பி நியூஸ் ஏண்டா இந்த நியூஸ் கூட்டி இங்க வந்தியா உன் வைஃப் கிட்ட சொல்லல? ஆமா சொல்லாம இருப்பனா, அவ ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாப்பா. ஆமா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே இது, இப்பெல்லாம் அவ அட்ரஸ் பிரகாரம் தான் நடக்க போகுது. இந்த இன்ஜினியரிங் பிளானிங் மட்டும் நான் தான். இந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் பா சொந்தம். அடிக்கிற கை அணைக்கிற போதுதான் ரொம்ப ஆனந்தமா இருக்குப்பா. தம்பி இந்த தம்பி அப்பா, தொழில்துறையில எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. வெற்றியா? வெற்றி எனக்கு தெரியாம சாங்ஷன் வாங்கிட்டு மறுபடியும் எங்கிட்ட வந்து குத்தி காட்டி பேசுறிய? உங்களுக்கு தெரியாது? எனக்கு ஏன்டா தெரியணும்? நீ ஒரு பெரிய மனுஷன், போய் சாங்ஷன் கேட்ட, அந்த முதல்ல ஒரு பெரிய மனுஷன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு ஏன் தெரியணும்? நான் யாரா? என்ன நீங்களே இப்படி பேசுறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறேன். இத்தனை வருஷமா அந்த ஃபேக்டரியை கட்டி காத்து லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியாம ஒரு அணுகூட அசையாதாங்க. இந்த பையன் அங்க போய் என் மகாங்கிற செல்வாக்க உபயோகப்படுத்தி எனக்கு அவமானத்தை உண்டாக்கிட்டான். அவமானமா? கண்ணை கொடுத்து யாராவது சித்திரம் வாங்குவாங்களா? உங்க பெருமையை கெடுத்து நான் பெருமை தேடிக்க முடியுமா? என்ன சோதிக்காதீங்கப்பா, நான் என்னென்னமோ நினைச்சு இங்க வந்திருக்கிறேன். என்னைக்கு இந்த பையன் அந்த ஃபேக்டரியில அடியெட்டு வச்சாரோ அன்னைக்கே நான் வெளியே இருக்க வேண்டியது. மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மதிக்காத அந்த ஃபேக்டரி எனக்கு தேவை. நான் ராஜாவை கூப்பிட்டுறேன். நீ விரும்புற முழுதானா இது? நீ பட்டம் வாங்கி வேலைக்கு வந்த உடனே நான் ரிசைன் பண்ணுன்னு சொன்னேன். மகா உத்தமம் பாரு, பலிக்குதுரா, உன் வாக்கு பலிக்குது. அவன் எதுக்கோ சொன்னது இப்படி அர்த்தம் பிரித்து பேசுறீங்களே? வீட்டுல உங்களை அப்பாவா பாக்குற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. ஆபீஸ்ல ஒரு மேனேஜரா பாக்குற வாய்ப்பையாவது எனக்கு தங்கப்பா. என்னடா இங்க வந்து நாடகம் ஆடுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. ஃபேக்டரி சம்பளம் வந்துமே மாசம் மாசம் நம்ம செலவுக்கு கட்டப்படுவோமே. என்ன ஆக்குற, என்ன ஆக்குற? இந்த வீட்டை பத்தி கவலைப்பட உனக்கு என்னடா அருகது இருக்கு? இனிமே கடவுளே வந்தாலும் நான் முடிவை மாத்த முடியாது. நம்ம ஃபேக்டரியில யாரோ ஒருத்தர் சூழ்ச்சி பண்றாங்க. குற்றவாளி யாருன்னு தெரியாததுக்காக நிரபராதியான நீங்களே உங்களை தண்டிச்சுக்கிறது நியாயமாப்பா? நீங்க ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வேலை பார்ப்பேன் நினைக்கிறீங்களா? தம்பி போட்டு முடிவன. தர்மலிங்கம் ராஜினாமா எதுக்காக? இதுக்கு ஏன் நீங்க அதிர்ச்சி அடைவீங்க? வயசாயிடுச்சு, ஒன்றரை கால வைத்தின்னு என்னட்ட வேலை செய்யறது அவரு. அவர் ராஜினாமா செஞ்சது கரெக்ட். லெட்டர் சங்கர் கூடவா ராஜினாமா? அதுதான் ஓல்டு கேஷு. ராஜினாமா பண்ணது கரெக்ட். இது எங்க கேஷு? ஏன் போய் ராஜினாமா பண்ணுது? இந்த ஜெனரல் மேனேஜர் வேலைக்கு ஓல்டும் கூடாது எங்கும் கூடாது என்ன மாதிரி பாட்டி பாட்டி பை. 45 வயசுல இருந்தாதான் அந்த மேனேஜிங். பெருமாள் கூட உன்ன மாதிரி 45 வயசு. ஓ டூ டியூட்டி ஜெனரல் மேனேஜர். ஜெனரல் மேனேஜர் எங்க சங்கர்? வெளியே போயிருக்காருங்க. என்ன விஷயம்? அவன் ராஜினாமா செய்துட்டாமா? ராஜினாமா? அவனுக்கு நான் பெத்த பிள்ளை மாதிரி தோள்ள தூக்கி வளர்த்தேன். உறவையும் பாசத்தையும் ஒரு நொடியிலும் மறந்துட்டானே. அவன் விளையாடுறதுக்காக என் பங்காவில வாங்கி போட்ட விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இன்னும் உடையல கௌரி. இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானே. லட்ச லட்சமா பணம் கிடைக்கும், கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டு சார் அவசர அவசரமா கையெழுத்து போட்டீங்க. உங்க ஒரு கையெழுத்து எங்க குடும்பத்தின் தலையெழுத்தையே மாத்தி போச்சு சார். 100 இடம் மாதிரி அவருக்கு எனக்கு இருந்த சொந்தம் கூட இதனால அறுந்து போச்சு சார். நான் நல்ல எண்ணத்தோடு தான். நல்ல எண்ணம் சார், ரொம்ப நல்ல எண்ணம். உங்க நல்ல எண்ணத்தினாலதான் எனக்கு வந்ததே ஆபத்து. முதலாளி, முதலாளி உங்களுக்கு முதல பத்தி சார் தெரியும். மனுஷனை பத்தி தெரியுமா? தெரியுமா மனுஷனை பத்தி? நீங்களா இப்படி பேசுறது? நீ சும்மா இருக்கவரு, உனக்கு ஒண்ணு தெரியாது. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், நீ சும்மா இருமா. சங்கர் நிதானமா யோசித்து பார்த்து நீ ஒரு நல்ல முடிவுக்கு வருவேன் நினைச்சு உன் வீடு தேடி வந்து சரி உன் இஷ்டப்படியே செய். கௌரி நான் வர்றேம்மா, நீ புத்திசாலி பொண்ணு. கௌரி
கௌரி, கௌரி, அப்பாவுக்கு பிள்ளைங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. அன்னைக்கு மாமா உங்களை நன்றி இல்லாதவன் சொன்னதுக்கு நானா நன்றி இல்லாதவன் கேட்டீங்களே, கண்ணீர் வடிச்சீங்களே. இப்ப உலகம் உங்களை என்ன சொல்லும்? அணையாத நெருப்பில் ஆறாத கோபமும் இல்லை. மாமா என்னைக்காவது ஒரு நாள் இதை பத்தி நினைச்சு பாக்குறப்ப நாம தான் நம்ம முதலாளிக்கு துரோகம் பண்ணிட்டோம். நாம பெத்த பிள்ளையாவது துரோகம் பண்ணாம இருக்க கூடாதான்னு புழுவா துடிப்பாரு. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன் கௌரி. முதலாளி என்ன தெரிஞ்சு பேசிட்டு? முதலாளியா? எந்த முதலாளியாவது இந்த விஷயத்துக்கு வீடு தேடி வருவாங்களா? அத்தான் அவர் உங்களை தோல்ல தூக்கி வளர்த்தேன்னு உரிமையோட சொல்றப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுங்களா? அத்தான் அவர் முதலாளி இல்ல, மனித தெய்வம். நாம வீடும் விளக்குமா இருக்கிறதுக்கு காரணமெல்லாம் அந்த தெய்வம் தான். அத்தான் நீங்க திரும்பவும் வேலைக்கு போனீங்கன்னா இதை விட சந்தோஷம் அவருக்கு வேற எதுவுமே இல்லத்தான். கௌரி, எங்க அப்பாவது அங்க நிம்மதியா இருக்கட்டும் நினைச்சுதான் வேலையை ராஜினாமா பண்ணு. அவர் நினைச்சா பயமாவே இருக்கு கௌரி, ரொம்ப கஷ்டப்படுவாரு. நீங்க விரும்பினது தானே அவர் செய்திருக்காரு, இதுல என்னங்க கஷ்டம்? ஐயோ, நீ அந்த பெரிய வீட்டை பார்த்து பேசுறியா? அதுல காலமெல்லாம் பரம்பரையா குடியிருக்கலாமே தவிர அத விலைக்கு விற்க முடியாது கௌரி. சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவர் எனக்குத்தான் செலவு பண்ணார், தனக்குன்னு அவர் எதையுமே வச்சுக்கல கௌரி. இதுக்காகவா இப்படி கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க கையிலேயே கொடுங்க, அவங்க செலவழிச்சது போக மீறி அவங்க கையாலேயே வாங்கி நம்ம செலவழிப்போம், எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். கௌரி, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் என் வாழ்க்கையை உருவாக்குது. என்ன இப்படி ஆட்டி படைக்கிறிய கௌரி? போங்கத்தான், நீங்களும் உங்க சத்தியம் இன்னும் உங்க மனசுல குழந்தை நினைப்பா. கௌரி, அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம்? அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம்? அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம்? அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம்? மலரும் சிரிப்பும் இருந்தது அந்த முகத்தினிலே, நிலவும் மலரும் சிரிப்பும் இருந்தது அந்த முகத்தினிலே, பெருநெருப்பும் கொதிப்பும் புயலும் இருக்குது இந்த முகத்தினிலே, பெருநெருப்பும் கொதிப்பும் புயலும் இருக்குது இந்த முகத்தினிலே. அன்பு கடமை தியாகம் இருந்தது அந்த மனதினிலே, அன்பு கடமை தியாகம் இருந்தது அந்த மனதினிலே, வெறும் ஆத்திரம் அவசரம் வேகம் இருக்குது இந்த மனதினிலே, ஆத்திரம் அவசரம் வேகம் இருக்குது இந்த மனதினிலே. அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம்? அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம்? அச்சம் நாணம் மௌனம் இதைத்தான் இதுவரை வளர்த்து வந்தாய், அச்சம் நாணம் மௌனம் இதைத்தான் இதுவரை வளர்த்து வந்தாய், இந்த மெச்சும் அறிவும் பேச்சும் இதுவரை எங்கே மறைத்து வந்தாய், இந்த மெச்சும் அறிவும் பேச்சும் இதுவரை எங்கே மறைத்து வந்தாய்? காக்கும் இமையில் காயம் இருந்தால் கண்கள் சிவக்காதா? காக்கும்
பார்க்காதா தன் கணவன் பொறுமை இழந்திடும் போது கவலை பிறக்காதா கணவன் பொறுமை இழந்திடும் போது கவலை பிறக்காதா அந்த முகமா இந்த முகம் இதில் எந்த முகம்தான் சொந்த முகம் அந்த மனமா இந்த மனம் இதில் எந்த மனம்தான் உங்கள் மனம் என்னையா சொல்லி வச்சப்பல எல்லாம் ஒண்ணா வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நேத்து கோயிலுக்கு புண்ணிய கோடி வந்திருந்தாரு ஐயா வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரு ஓ புண்ணிய கோடி சொன்னானா வேலை போயிட்டது நம்ம பணமாவது போகாம இருக்கணும் நாளைக்கு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டா அப்படின்னு எல்லாம் மீட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க மிந்தி மாதிரி இப்ப வேலையில இருந்தாலாவது இந்த மாசம் இல்லைனாலும் அடுத்த மாசம் வாங்கிடலான்னு ஒரு தைரியம் இருந்தது ஆனா அது இப்ப ஆமா ஐயா பாராட்டுறவாய பணம் இல்லாம படு மாசமா பேச ஆரம்பிச்சிடும் இல்ல இந்த செக் 4,500 ரூபாய் அது மெடிக்கல் ஸ்டோர் சார் இந்த 2,000 சொச்சம் டெலிவரி காரர் இந்தாங்க உன் செக் இந்த ஐயா பர்னிச்சர் எல்லாம் செக் பாத்துங்க கரெக்டா இருக்கா சார் என்ன ரொக்கமாவே கொடுத்துட்டா என்னய்யா என் செக்கை டவுட் பண்றியா இந்த தர்மலிங்கம் செக் கொடுத்தான்னா 1,00,000 ரூபாய் இருந்தாலும் கூட கேஷ் ஆயிடும் ஓ சரி வணக்கங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டுன்னு முதல்ல எழுதி வந்து கையிருப்பு பாகவனும் துறை துறைன்னு சத்தம் போடுவாரு நான் என்ன செய்வேன் என்னமாமா என்ன சொல்றீங்க வீரே சாவிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு முதல்ல எழுதி சத்தம் போடுவாரு இதுக்கா போய் இப்படி சத்தம் போடுறீங்க ஏன் டூப்ளிகேட் சாவி உங்ககிட்ட இருக்கு சாவி போட்டு பீரோ பிறக்கிறதெல்லாம் அந்த காலமாமா இப்ப மோகன் சும்மா அப்படியே ஸ்கெச் பண்ணி அப்படியே தடைகிட்டு வந்தேன் ஒரே தட்டு பீரோ பிறக்கிறது பாக்குறீங்களா இந்த பீரோ தானா மாமா கரெக்டா பாருங்க எப்படி ஒரு சட்டத்துல துறக்குது முருகனுடைய அருள் உனக்கு நிறைய இருக்கு மாப்பிள்ளைய கூடா கூட்டிட்டு போனா தட்டிக்கிட்டே வரலாம் போல இருக்க நாங்கடாப்பா கடைசி காலத்துக்கு 4 பேர் வர்ற மாதிரி இப்ப வருங்க என்கிட்ட ஏங்க 25,000 ரூபாய் வாங்குனீங்களே அதுக்கு இந்த இன்ஜினியர்ல ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்தாதான் எங்களுக்கு ஆதாரம் கையெழுத்து வாங்கி தரணும் ஐயா கைரேகாரனா சட்டுன்னு போடுவான் நம்பிக்கையா படிச்சவன் வரிக்கு வரிக்கு நோண்டி பாப்பான் எப்படி உடனே கையெழுத்து போட்டுருவானா ஏசா நாங்க பணத்தை கத்த கத்தைய கொடுத்துருக்கோம அதுக்கு ஒரு ரசீது வேண்டாமா வேணும் இப்ப நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா இல்ல நாங்களே இன்ஜினியர் போட்டு நேர்ல பாக்கட்டுமா இன்ஜினியர்கிட்ட போய் எம்மானுக்கு வாங்கிடாது என்ன புஷ் என்னமாமா இனிமோ நீங்க போய் உங்ககிட்ட பேசுறதா அப்புறம் உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் வேணா பெரிய கையெழுத்துதானே முதல் தடவை லவ் லெட்டர் அது எப்பயோ எழுதிட்டேன் தட்டி விடு ஆனா நம்புறவங்க மட்டும் கைவிட்டுறப்பா ஆமா அது கொஞ்சம் ஜாக்கிரதையா புண்ணிய போட்டு நம்புறதுக்கு உங்களுக்கு முடியாம போச்சு கலிகாலன்டா பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து கேக்குறாங்க யாரா இருந்தாலும் பார்த்து கொடுங்க கையெழுத்து இவ்வளவு சீக்கிரம் வாங்கினோங்கியே இன்ஜினியர் போட்டதா எனக்கு தெரியல என்ன சபாச்சாரம் என்ன என்ன கையெழுத்துக்கு போய் உங்க இன்ஜினியர்கிட்ட தொங்குவானே நானே தான் போட்டு கொண்டாந்து கொடுத்தேன்
எழுது சங்கர் அவருக்கு தான் சொந்தமா, நாங்க திருட கூடாதா? ஆமாமா, 400 பக்கத்து கதையை திருடுறான், ரெண்டு வேலையும் பாட்டை திருடுறான், அத்தால் 4 எழுத்து தானே நான் திருடினேன். இப்ப வேணா பாக்குறீங்களா? உங்க கையெழுத்து போட்டு காமிக்கிட்ட, நீங்களே சரியா போட மாட்டீங்க, தோப்பா நான் போடுறேன். என்ன கையெழுத்து போடுறேன், என்ன ஆச்சரியமா இருக்கு. கை காமிய, கை காமி, ஏதோ ரேக புதுசா ஓடணும். ஒண்ணு நீ கலிகாலத்துல பிறந்த மாப்பிள்ளே, இப்படி ஊர்ல இருக்கிறவங்க கையெழுத்து எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா நீ ஊருக்குள்ள இருக்க முடியாது, உள்ளதான் இருக்கணும், கூலிங் ரூமுக்குள்ளதான் இருக்கணும். புத்தி அப்படி இருக்கு, நான் என்ன செய்வேன்? போயிட்டு வாசி ஏஜென்ட் சார் உடனே இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். ஓட் சட்டம் 8700. ஹலோ, ஆமா, நான் தான் தர்மலிங்கம் பேசுறேன். ஓ, நீங்களா? இப்பதான் உங்க லெட்டர் வந்ததுங்க. இப்பதான் ஹெட் ஆஃப் ஸ்டாஃப் டெலிபோன் வேற வந்தது. நீங்க தனப்பொடி ஃபேக்டரியில இருந்து வேலையை ராஜினாமா செஞ்சுட்டீங்களாமே. ஹலோ சார், இப்பதான் நாலஞ்சுக்கு சில்லறை வேற வந்தது. எல்லாம் உங்க தாட்சியத்துக்காக தான் பணத்தை கொடுத்துட்டேன். அதை எப்படியாவது தயவு செய்து சாயந்தரத்துக்குள்ள கட்டிடுங்க. சாயந்தரத்துக்குள்ள கட்டணுமா? இல்லைன்னா உங்களால இங்க வேலைக்கே ஆபத்து வந்துடும் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கட்டுறது. என்ன எதுக்காக இதெல்லாம்? தங்கமும் வெளியும் எதுக்காக சேர்த்து வைக்கிறது? நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு அழியாத ஆபரணம். வேண்டாம் வேண்டாம், முடியாது, என்னால முடியாது. என்னங்க உங்களுக்கு ஒரு அவமானம் எனக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயத்திலாவது நான் சொல்றது கேளுங்க. எங்கிட்டு போ அங்கையா. வந்துட்டங்கய்யா. நீ கூட போ, ஏஜென்ட் கூட போ. இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாதீங்க கல்யாணி, மறுபடியும் இந்த நகையெல்லாம் நான் செஞ்சு போடுறேன், அத்தனையும் செஞ்சு போடுறேன். ஹலோ, சரிஜிங்களா? நான் தர்மலிங்கம் பேசுறேன். உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அது விஷயமே தான். ஹரே ராம் ராம், நீங்க நம்ம கிட்ட வேலை செஞ்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப வேலை காலி இல்லைங்களே மகராஜ். இந்த வயசான காலத்துல நீங்க ஏன் சிரமப்படணும்? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறதானே? பதவியில இருந்தாதான் உலகமே. ஹலோ சார், ஏஜென்ட்டுங்களா? சார் இப்பதான் நகையெல்லாம் கொடுத்தா கொண்டு வந்த சார், கொண்டு வந்தான். அதெல்லாம் வித்தா கூட பணம் பத்தல, நீங்க இன்னும் பாக்கி கட்ட வேண்டி வருது. வித்தும் பணம் பத்தலைங்களா? கொஞ்சம் இருங்க சுமார். தளபதி, அந்த பீர்வா நாக்காளி சோஃபா எல்லாத்தையும் வித்துட்டு பணம் கொண்டாங்க சார. கொஞ்ச நேரம் அனுப்ப. என்னங்க அது? எடுக்காதீங்க, நீங்க உட்காரதாச்சு. நான் உட்காரதாவது? கடைக்காரதாவது வாசல் நிக்கிறா என்ன படா? பேங்க் ஏஜென்ட் பேசுறேன். ஒரு நல்ல செய்தி சார், பணத்தெல்லாம் நீங்க ஒண்ணும் கட்ட வேண்டியதில்லை. உங்க சன் சங்கர் இங்க வந்திருக்காரு, எல்லாத்தையும் அவரே கட்டிடுதுன்னு சொன்னாரு. அவன் யார் சார் பணம் கட்டுறதுக்கு? அவனை பார்த்தா நீங்க ஓட்டர் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு பயோ யாச்சு கொடுக்க வேண்டாம். அப்பா, சங்கர் பேசுறேன்ப்பா. அம்மா நகையெல்லாம் விற்க வேண்டாம்ப்பா, தானே பணத்தை கட்டிடுறேன், தயவு செய்து வேண்டான்னு. என்ன வீடே காலியா இருக்குது,
இருந்த நகைகள் சாமான்கள்லாம் வித்துட்டீங்களா? ஏம்மா, நமக்கு இந்த நிலைமை வரணுமா? அம்மா, உங்க அப்பா ஒரு மான பெரிய மானஸ்டர் தான். அதனாலதான் கடகடையா ஏறி இறங்கி 75 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. உயிர் இல்லாத மேஜை நாற்காலிகள் எல்லாம் கூட உங்களுக்கு உதவ முடியுது. ஆனா என்ன பாடுபட்டு படிக்க வச்சீங்க, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா? சங்கர், அழாதட கண்ணு, அழாதே. பணம் கொண்டு வந்திருக்கம்மா, தயவு செய்து நீங்களாவது வாங்கிக்கம்மா. பணமா? நான் வாங்கிக்கவா? என்னடா சொல்றேன். ஏமா தயங்குறீங்க? சின்ன வயசுல நீங்களும் அப்பாவும் என்ன மேஜை மேல உட்கார வச்சு, நீ படிச்சு வேலைக்கு போனது உன் சம்பளத்தை யாருகிட்டயா கொடுப்பேன்னு கேட்டதுக்கு நான் எங்க அப்பா கிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னேன். அப்படின்னா எங்கிட்ட கொடுக்க மாட்டேடா ராஜான்னு கேட்டீங்கள, அதை இப்ப மறந்துட்டீங்களாம்மா? இப்ப நிஜமாவே எங்க அப்பா கிட்ட நான் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன். நீங்களும் இப்படி வாங்க மறுக்கிறீங்க. இந்தாங்கம்மா. வேண்டாம். சரிம்மா, இருந்தாலும் நீங்கள அப்பா ஒண்ணுதாம்மா, நான் தான் வேற ஆயிட்டேன். வர்றம்மா. நான் வாங்கிறேன், என் கையில கொடு, சந்தோஷமா வாங்கிறேன். நேரம் பார்த்து அவர் கையில கொடுக்குறேன். நம்ம தனபால் செட்டியார் கடையில வேலை கிடைச்சிருக்கு, மாசம் 75 ரூபாய் சம்பளம். 75 மாசத்துக்கா? பின்ன என்ன 1000 ரூபாய் கொடுப்பாங்க? எனக்கு என்ன ஆச்சு வயசு? என்னடா மணி, என்னடா ஸ்கூல்ல வந்துட்ட? சம்பளம் கட்டலப்பா. சம்பளம் கட்டலன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க ஐயா. திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களா? மணி, எவ்வளவுடா சம்பளம்? 5 ரூபாய் 25 நாய்ப்பைசா. 5 ரூபாய் 25 நாய்ப்பைசா? இல்லையடா. டேய், நீ ஒரு வேலை பண்ண, இன்னைக்கு என்னங்க சம்பளம் கட்டிடுங்க, நீங்களும் வேலைக்கு போக வேண்டியது இல்லை. கல்யாணி, ஏது இவ்வளவு பணம்? நம்ம சங்கர் கொடுத்தான். அவன் யாருடைய கொடுக்கறதுக்கு? நீயே வாங்குறேன், எனக்கு எவன் உதவியும் தேவை. ஏன் அப்படி குழந்தை மாதிரி பேசுறீங்க? அவன் யாருன்னு கேக்குறீங்களா? நீ உன் பிள்ளை கொடுத்து அவமானப்படுத்த பாக்குறேன். கொடுத்தீங்களே பணம், இதை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்க கூடாதா?
நான் வேற அனாவசியமா அவனை தொந்தரவுப்படுத்திட்டேன். இந்த ரிஜி. தேங்க் யூ டீச்சர். நான் வரேன். அவங்க ஏன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல? ஒண்ணுமே புரியல. மணி, மணி, என்ன அடிச்சேன்? இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன் மணி. கெம்மேல உனக்கு போகுமா? இல்லையே, போகவே இல்லையே. மணி, அங்க பாத்தீங்களா பின்னால, அங்கதான் முக்கியமான கணக்கு புஸ்தகம், கருப்பு பணம், நாகரிகமான பிரசன்டேஷன். என்ன முடிக்கிறீங்க? ராத்திரில நீங்க மட்டும் தனியா இருந்து கணக்கு எழுதி முடிக்கணும். நான் இருந்த இடத்துல அப்படிலாம் எழுத பழக்கம் இல்லைங்க. என்னையா இப்படி சொல்றீங்க? உங்க தனக்கோடி ஃபேக்டரியில நடக்கிற விஷயத்தானே நான் சொல்றேன். இந்த கணக்குக்கே மூல காரணம் உங்க புண்ணிய கோடி தான். புண்ணிய கோடியா? அப்படிப்பட்டவரா? ஆமா, அவர் நிலைமை கேக்குறாரு. என்னுடைய நிலைமை கொடுக்கறேன், உங்க நிலைமை எழுதி முடிக்க வேண்டியதானே. யமகண்டம் வர்றதுக்குள்ள வேலை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஐயா, ஒத்துக்கிறேன். எங்க உடம்பு சரியில்லையா இல்ல காபி நல்லா இல்லையா? நல்லதா இருக்கு, இடம் தான் இல்ல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்துல வயிறு ரொம்ப போச்சு. என்ன, எனக்கும் சொல்லுங்களேன், நானும் சந்தோஷப்படுறேன். சந்தோஷப்படு. உன் புள்ள 1000-1000 சம்பாதிக்கிறான், காரை வாங்க போறான், பங்களா வாங்க போறான். அப்படியா தேவி? அவனாவது சுகமா இருக்கட்டும். 1000-1000 செலவு பண்ணி படிக்க வச்சிட்டீங்களே, இதுக்குதானே? இதுக்குதான். எனக்கு கௌரிய பார்த்த போதே தெரியும், அவ மகாலட்சுமி அவதாரம். அவதாரம் வந்து சேர்ந்தாள். ஏங்க, நல்லா படிச்ச பொண்ணு, என்னை போல மண்டுவா? படிச்ச பொண்ணு தாண்டி, அதனால தான் திடீர் பண்ணக்காரனாக திட்டம் போட்டு கொடுக்குறா. அவ பேச்சு கேட்டி ஃபேக்டரியே பாழடிக்கான். என்னங்க, என்ன சொல்றீங்க? என்ன இருக்கு சொல்றதுக்கு? வெளியே சொன்னா வெக்கக்கள். பாரு, ஒரு ஃபேக்டரி நிர்வாகம் பண்ண படிச்சிருந்தா மட்டும் போதாது. நான் படிச்சனா, நான் என்ன படிச்சிருக்கேங்கிறேன். அனுபவம் தேவடி, அனுபவம் தேவை. அந்த திருட்டு போய் புண்ணிய கோடி பொய் கணக்கெல்லாம் எதிரா, இந்த தடவை கண்ணு மூட்டு கையெழுத்து போட்டு காரில் போறாரு. போட்டும் போட்டும் எக்கேறாவது கெட்டு போட்டும், எனக்கு என்ன? இனி நமக்கு இருக்கிறது ஒரு பையன், அந்த மணி. கடவுள் புண்ணியத்துல அவன் நல்லபடியா படிச்சு பெரிய வானானா, அதுவே நமக்கு போதும். தங்கமான பை. மணி, இல்ல வாங்க நீ, நான் அப்புறமா வரேன். வரணும். ஏய் மணி, யார் அது? ஒரு இவனுக்கு யாரு பணம் கொடுத்து? நீ பணம் கொடுத்த? நான் கொடுக்கலங்க. ஒரு கண்ணு போயிடுது, ரெண்டாவது கண்ணு அப்படி போகணும். நம்ம வார்த்தையாலேயே கொண்டாரு, அவன் கையாலே அடிச்சு கொண்டாரு பண்றது. நம்ம குடும்பத்துல பிறந்ததுக்கு அவன் அனுபவிக்க வேண்டியதான். தயவு செய்து போய் கூட்டிட்டு வாங்கத்தான், உங்களுக்கு இறக்கம் இல்லையா? போங்கத்தான், போறது நல்லதுன்னு. என்ன பார்த்த உடனே உங்க மாமாவுக்கு கோபம் அதிகமாயிடும். மணி, அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, நமக்கு சொந்தம் இல்லையா? அத்தா, நம்ம செய்த தவறுக்கெல்லாம் ஒரு பச்சை குழந்தை அநியாயமா துன்பப்படணுமா? அத நாம பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? அத்தா போங்கத்தா. மணி, இப்படி அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது. எங்க போறேன், எங்க வேணாலும் போவேன், யாரும் பேசக்கூடாது. சங்கர், அதுதான் அம்மா, நீ இப்ப உனக்கு ஆறுதல் சொல்ல போறியா இல்ல மேல அழ வைக்க போறியா? பாரு கௌரி, கௌரி முன்னாடி போய் சிரிச்சுக்கிட்டு இந்த விளையாட்டு சாமான் எல்லாம் காட்டி சந்தோஷப்படுத்திக்கிட்டு வந்துடுறேன். கட்டமாடா, நீ சிரிடா.
இந்த சாக்லேட் வேண்டாம். வேண்டாம் சாக்லேட் எனக்கு வேண்டவே வேண்டாம். அண்ணி உனக்கு அப்பா இருக்கா? ஏன் மணி சொல்ல? எனக்கு அப்பா இல்ல. அப்பா நல்ல வேலை, அப்பா இருந்தா அடிப்பாரு. ஏன்டா சாக்லேட் வாங்கி வந்தேன் அப்படின்னு காரை பிடிச்சு திருவாரு. மணிமணி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தெரியுமா? இனிமே அப்பா உன்னை அடிக்கவே மாட்டாரு. அம்மாவும் அப்பாவும் ரெண்டு கண்கள் மாதிரி, இந்த கண்ணு வந்து அம்மா, இந்த கண்ணு வந்து அப்பா. அண்ணி அண்ணி ஒரு கதை சொல்ல. கதையா? நானா? இயற்கைக்கே மனம் என்ன தூங்குற போய் டிஸ்டர்ப் பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் தானே அவனை நான் ஆசை தீர பாத்துக்கிறேன். இந்த பாவியால தானே அவனுக்கு அடியும் வரும். இங்க பாருங்க, இனி மணிய நான் பார்க்கவே மாட்டேன். பைத்தியம் பைத்தியம் இவர் மேல உயிரையே வச்சிருக்கான் தெரியுமா? கல்யாணி
கல்யாணி மணி எங்க காரணம் கதவெல்லாம் திறந்து கிடக்குது எங்காவது ஓட்டானா என்ன அவங்க அண்ணா வந்திருந்தா கொண்டு போயிருக்கா ஓ கல்யாணி அவங்க அண்ணனை பார்த்ததும் மணி ரொம்ப இருக்கானா அவன் என்ன குழந்தைதானே பெரியவங்கள குத்தத்தையே நினைச்சிட்டு போய் வாங்கிறதுக்கு நீங்க அடுத்ததையே மறந்துட்டான். ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். மணி கேமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, நான் பணம் கொடுத்துருந்தேன்ல. ஆமா, அதுல ஒரு 5 ரூபாய் என் தம்பிக்காக கொடுக்க கூடாது? கொடுத்திருக்கலாம். இன்னும் ஏமா கொடுக்கல. அவன் பள்ளிக்கூடத்துல அடி வாங்கி அவமானப்பட்டிருக்கான். இங்க அப்பா கிட்ட வேற உதவ வாங்கியிருக்கான். பெரியவங்க செய்த தவறுக்காக இந்த குழந்தை துன்பப்படணுமா? நான் என்னடா செய்வேன்? நீ கொடுத்த பணம் அப்படியே தான் இருக்கு, அதுல ஒரு காசு கூட தொடக்கூடாதுன்ட்டு. ஏம்மா, நான் இப்ப இங்க இல்லாட்டாலும் கூட இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த பாத்தத்து கூடவா துண்டிக்கணும்னு நினைக்கிறார் அப்பா. அவருக்கு குழந்தை படிப்பை விட தன்னுடைய பிடிவாதத்துல தான் அக்கறை அதிகம். இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்கால பரம்பரைக்கு ஆபத்தா முடியுமா? என்னடா பரம்பரை அது இதுன்னு நாடகமாற? நீ செஞ்ச காரியத்தை நினைச்சுதான் நான் நம்ம பரம்பரையை காரி தூக்க போகுது. உன் பணம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை, அதை வந்திருக்கால அவருத்தி கொண்டு போய் கூட்டங்க. பெத்தவங்களுக்கு உதவாத பணத்தை அவ நிச்சயமா ஏத்துக்க மாட்டான். ரொம்ப சாமர்த்தியமா வேற பேசுறிய. என்ன பிள்ளை நினைச்சு இந்த பணத்தை ஏத்துக்கலாம்? இத்தனை வருஷம் அவங்க கிட்ட பழகுன ஒருத்தன் கொடுக்கறதாக நினைச்சு ஏத்துக்க கூடாதான். துரோகம் பண்ணவன் பிள்ளையா இருந்தான்னா பழக நண்பனா இருந்தான். ஏப்பா, கௌரி அடியோட மறந்து அனாதையாவே திரும்ப வளர்ச்சிடுறேன், அப்போது நிம்மதியா இருப்பீங்களா? ஏண்டா இந்த பொய்ய வேற என் தள்ள போட பாக்குறியா? எப்படியாவது போங்க, பெரிய பிரச்சனையா போச்சு. இனிமேல உனக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நான் செத்தாலும் நீ கொல்லி இருக்க கூடாது. ஆமா, இந்த குடை கொண்டு போய் இந்த மலையில கொடுறேன், மலையில நினைஞ்ச சாக போறான். எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார், நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார். அப்படி அழுதும் பயனில்லையே, இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே. எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார், நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார். அப்படி அழுதும் பயனில்லையே, இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே. எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார். பாசத்தில் மூழ்கி தவிக்கின்றதே இதயம், பந்தத்தில் வீழ்ந்து துடிக்கின்றதே. பாசத்தில் மூழ்கி தவிக்கின்றதே இதயம், பந்தத்தில் வீழ்ந்து துடிக்கின்றதே. ஆசை தீயினில் எரிகின்றதே, ஆசை தீயினில் எரிகின்றதே. அதை அணைத்த கையை அடிக்கின்றதே. எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார், நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார். அப்படி அழுதும் பயனில்லையே, இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே. எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார். தெரியும் பருவத்திலே என்னை தோள்களில் வைத்து வளர்த்தாரே. துள்ளி திரியும் பருவத்திலே என்னை தோள்களில் வைத்து வளர்த்தாரே.
பிள்ளை பருவம் கடந்தேனே நான் பெற்றவர் துணையை இழந்தேனே பிள்ளை பருவம் கடந்தேனே நான் பெற்றவர் துணையை இழந்தேனே வாலிபம் வந்தது தவறென்றால் ஒரு மங்கையை மணந்தது தீதென்றால் வாலிபம் வந்தது தவறென்றால் ஒரு மங்கையை மணந்தது தீதென்றால் இறைவா உருவத்தை மாற்றிவிடு இறைவா உருவத்தை மாற்றிவிடு என்னை மறுபடி குழந்தையாய் ஆக்கிவிடு மறுபடி குழந்தையாய் ஆக்கிவிடு எப்படி அழுதான் தெரிந்து கொள்வார் நான் எதை சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் அப்படி அழுதும் பயனில்லையே இங்கு யாருக்கும் என்னிடம் தயவில்லையே எப்படி அழுதால் தெரிந்து கொள்வார் எனக்கு மட்டும் பார்க்க ஆசை இல்லையா என் வாழ்க்கையில இப்பவாவது நான் நிம்மதியா இருக்கிறேன் அதுக்கு நீதான்டா காரணம் ஆனா என் அன்பே உனக்கு துன்பமா மாறுதுன்னா அதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும் மணி எப்படி தாங்கிக்க முடியும் இதோ பாத்தியா ஐயாயிரம் இது யாருக்கு தெரியுமா யாருக்குங்க புதுசா ஒரு கத்துக்கிட்டு போய் வந்திருக்கானே இன்ஜினியர் புதுசா வந்திருக்கான் ஆமா சங்கர்னு பேரு அவன் என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா இந்த மாதிரி நாலஞ்சு சங்கர் இன்ஜினியரா வந்தா போதும் சங்கரா சங்கரான்னு கம்பெனி இழுத்து மூடிட்டு மங்களகரமான மஞ்சள் நோட்டீஸ் நிறுத்துங்கய்யா அந்த இன்ஜினியர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அந்த இன்ஜினியர் என்னய்யா அவங்க அப்பன் கூட செய்வான் தெரியுமா டபார் இந்த இதை எடுத்துட்டு போய் அவங்கிட்ட கொடு திருடன் கூட தன் மகன் திருடன் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டான் சார் சங்கர் உங்க பையனா தெரியலீங்க உள்ள பாருங்க நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் உங்க மகன்கிட்ட நீங்க மனசு வச்சு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த பிசினஸ்ல லட்ச ரூபா கிடைக்கும் அதுல நாம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம் இல்லாங்க சரின்னு சொல்லுங்க இதை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வாங்க இதுல உங்க சம்பளமும் வச்சிருக்கேன் இந்த எடுத்துருங்க மன்னிச்சுங்க தர்மலிங்கம் பிள்ளை செய்யற வேலை இல்லது தயவு செய்து வேற ஆளை பாத்துங்க என் சம்பளத்தை மட்டும் கொடுங்க நான் வரேன் தர்மலிங்கம் வயசாயிருச்சு ஏன் உங்களுக்கு இந்த சிரமம் மகன் சம்பாதிக்கிறானே எனக்கு சங்கர் மாதிரி மகன் இருந்தா இப்படியா இருப்பேன் எப்படி எப்படியோ இருப்பேன் இந்த தலைமுறைக்கே சேர்த்துட்டான் ஐயா பத்து தலைமுறைக்கு சேர்த்துட்டான் ஐயா இந்த ஃபேக்டரியே விலைக்கு வாங்கினாலும் வாங்கிடுவோம் என்னங்க ஏன் இருக்கீங்க ஏன் கதை மூடுங்க கதவை தாண்டி மூட முடியும் ஊர் வாய மூட முடியுமா உன் மகன் லஞ்சம் வாங்குறான் லஞ்சம் வாங்குறான் லஞ்சமா சங்கர் லஞ்சம் வாங்குறான் உங்க மகனா லஞ்சம் வாங்குறான் இருக்காது ஒரு காலம் இருக்காது யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க எப்படி நம்பாம இருக்கு
அந்த தனபால் செட்டி என் கையிலேயே பணத்தை கொடுத்து உன் மகனுக்கு லஞ்சம் கொடுத்து கொடுக்குறான், நான் எப்படி நம்பாம இருக்கிறது? என்ன இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி நீங்க தான் காப்பாத்துங்க. இனிமே நான் என்ன காப்பாத்துறது? காப்பாத்துறதோ கணத்தை தடுறதோ எல்லாம் உன் மருமகளுக்கு தான் இருக்கு. போட்டும் போட்டும், எப்படியாவது சாகட்டும். நீங்களா இப்படி பேசுறீங்க? ஏன் உங்க மனம் இப்படி கல்லாயிட்டு பெத்த வயிறு துடிக்குதே? மணி ஏடா திருட மாதிரி ஒளிற வாங்க. நீ நீ அடிப்பிய. ஆமா அடிப்பேன், போய் சொன்னா அடிப்பேன், தப்பு பண்ணா அடிப்பேன், சொன்னதை கேட்கலாம் அடிப்பேன். இருக்கணும். ஏன்பா அண்ணனே வீட்டு விட்டு துரத்திட்டீங்க, என்னையும் எங்க விட்டுருவீங்க, அப்புறம் அம்மாவுக்கு யாருப்பா மருந்து கொடுப்பாங்க? மணி மணி, அவனை போர்டிங்ல சேர்த்துட்டான். போர்டிங் இல்லையா? ஏன் அவன் என்கிட்ட இருக்க கூடாது? அதெல்லாம் இல்ல, அவன் இங்க இருந்தா அடிக்கடி என்ன வந்து பார்க்க வருவான், என் கையால சாப்பிட்டு அவன் கெட்டுடுவானதா? மாமா அவனை அனுப்பிச்சு வச்சுட்டான். என்ன செய்து அப்படியே வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிடுவேன், அவர் இல்லாம என்னால சாப்பிட முடியல. சரி சார், எங்கத்த போறீங்க? உங்க மாமா வர நேரம் ஆச்சு, பேண்டேஜ் தயார் செய்யணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சார்? நானே போய் ரெடி பண்றேன். அம்மா சரியா இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மாமா குணம் உனக்கு தெரியாது, சின்ன குழந்தை மாதிரி கோபம் வந்தா ஆடுவாரு, கொஞ்சம் சந்தோஷம் வந்தா. அதோ உங்க மாமா வர்றாரு போல இருக்கு, உள்ள போயிடு. உடம்பு தேவையில்லையா? என்ன ஒழிச்சு வைக்கிற? உடம்பு சரியா யாரும் எல்லாம் செய்ய சொன்னா? ஆமா பேண்டேஜ் புதுசா இருக்க. எது பணம்? பணமா? இந்த வீட்டுல பணத்துக்காக குறைச்ச உங்க புஸ்தக அலமாரில 5 ரூபாய் கிடைச்சது. புஸ்தக அலமாரிலையா? இருக்க. ஐயோ பொய் கூட சரியா சொல்ல தெரியல உனக்கு. அந்த அலமாரை வித்து 10 நாள் ஆச்சு. ஆமா கடன் வாங்கினியா? இந்த பாரு, இனிமே இந்த வீட்டுல எனக்காக ஒரு நயா பைசா கூட செலவு பண்ண கூடாது. மருந்து வாங்க காசு கிடையாது, பேண்டேஜ் ஆ பேண்டேஜ். சரி பேண்டேஜ் கட்டுங்க. பேண்டேஜ் சரியா இருக்கா பாருங்க. அற்புதமா இருக்கு. டாக்டரே தோத்து போயிடுவார். ஏனி உலகத்துல ஒவ்வொரு பெண் ஜாதியும் புருஷனுக்கு பாத சேவை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாத சேவை செய்யறதுக்கு நீ ஒருத்திதான் லாயக். ஏன்னா 5 வருஷமா பேண்டேஜ் கட்டிட்டு இருக்க பாரு. சரி சரி, என்ன ஒண்ணும் போக வேண்டாம், கட்டிக்கங்க. ஏனே இன்னைக்கு பேண்டேஜ் ரொம்ப பிரமாதம், இத கட்டிட்டா கால் வியாதியா குணமாடும் போல இருக்க. அப்படியா இருக்கு? உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நினைக்கிற ஒரு தீரா. அது யாரவ? என்ன கூட ஒரு பெரிய மனுஷன் மதிக்கிறவ. உங்க மருமக கௌரி. யார் வரைக்கும் சொன்ன? தெரியாது கௌரி, மானம் இல்லையா வெக்கம் இல்லையான்னு உன்னை அவரு கேட்டுட்டாரு, அதுதான் என்னால பொறுக்க முடியல. நான் பெத்த பிள்ளை சங்கர் சொல்லும் போது கூட நான் இப்படி வேதனைப்படல. ஒரு பாவம் அறியாத உன்னை அவர் இப்படி பரவாயில்ல. என்னதானே சொன்னாரு,
மாமா தானே சொன்னார், எங்க மாமா தானே சொன்னார். கௌரி, நீ இங்க வர்ற தகுதி இல்லையா? இந்த வீட்டுக்கு தான் உன்னை ஏத்துக்க தகுதி இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கௌரி. நான் முடிவா சொல்றேன், இனிமே நீ இங்க வராத. அத்தை, அத்தை, நான் இங்க வரக்கூடாதா? வரக்கூடாதா அத்தை? சொல்லுங்க. ஆமா கௌரி, நாங்க தவமிருந்து பெற வேண்டியவனே, தானா வந்து காலடியில வேண்டிப்பா. அதனால மதிப்பு தெரியாம அவமதிக்கிறோம், இனிமே நீ இங்க வராதே. நீங்களும்மா என்ன போக சொல்றீங்க? ஆமா, நானே தான் சொல்றேன். நீ வாழ வேண்டியவன், ஓடி ஓடி வந்து இங்க ஏன் சாபத்தை வாங்க? பொறுமையில பூமி தேவியும் சொல்லுவாங்க, உன் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இல்லையா? போ கௌரி, சிவன் மகனே. அது மறுமகள்
முருகன் முருகன் ஐயா அள்ளி குடுத்துட்டாரு அப்படியே தூக்கி. என்னமோப்பா சில்ற படத்தை தொடும் போது கை குழு குழுன்னு, இந்த படத்தை தொடும் போது கை வர வர வரன்னு ஓதருது. ஏன்னா இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இந்த சம்பாதிச்ச ஒருப்பாடு கஷ்டம் கொடுக்குற பணம், இதத்தான் கணக்கப்பான். எப்படா வந்துச்சு எப்படா போச்சு தொல்ல தாழ முடியாது. ஆனா நம்ம மாப்பிள்ள பரவாயில்ல, திருப்பரங்குன்றத்துல போய் ஏற்றாச்சனை பண்ண உனக்கு பணம் வரும் சொன்னார் வந்துருச்சு. புரியுதா கோடி ஆட்சினைய பண்ணி இருப்பேன். மாப்பிள்ள சில பெரிய பொட்டுகளெல்லாம் அப்படி தட்டாறு திறந்துடுத, இதையும் தட்டி திறந்து வச்சு எடுத்து விடுவாரா? நான் சந்தேகமா இருக்குது எனக்கு. என்ன மாமா ஒரு மாதிரி நிக்கிறீங்க? தட்டாத மாப்பிள. ஏன் மாமா? நீ தட்டினா பெரிய பெரிய காட்டுறீங்களாம் திறக்குது, என் முதுகு திறந்துட கூடாது. என்ன மாமா நீ மிஸ்டர் மோகன நீ என்ன அப்படியா நினைக்க? நீயும் தட்டுக்காத, உனக்கும் அப்புறம் திறந்து என்னத்துக்கு நல்லா இருக்கணும். நீ எனதிளம் தன்றை கொன்றானே, உண்மை தன்னறிகட்டு கொன்றானே, தருந்து நரிகட்டு சென்றானே. தகுமோ இது முறையோ இது Bye.
பாசத்தை துடித்து அரசன் உயிரும் அற்ப குழுவின் உயிரும் என்றன் ஆண்டவன் படத்தில் ஒன்றன்றோ எது தெரிவு சொல் மனமே தர்ம நீதியா நானே செல்வே அப்பா பார்க்க போகாத போகாத ஆபத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் ஏன் அங்க போனேன் ஏன் அங்க போனேன்னு நீங்க கேக்குறீங்க ஏன் இங்க வந்தேன்னு அவங்க கேக்குறாங்க மாமா கேட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க அத்தையே என்ன அப்படி கேட்டுட்டாங்க வாழ்க்கை பயணத்துல வழிபாதை அடைச்சிருந்தா கொஞ்சம் தங்கியாவது போன தாங்கி நிக்கிற பூமியை தகர்ந்து நொறுங்கிட்டா நீ சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் மணி ஞாபகமா பாரு பிள்ளைங்கன்னா ஒரு கட்டுப்பாடு டிசிப்ளின் இருக்கணும் அதுக்காக தான் அவனை போட்டியில் சேர்த்தேன் மணி இப்பதாண்ட நான் அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு 1100 தெரியுமா நேரா போர்டிங் இருந்து வந்துட்டியா என்னடா கரும்பு சக்கரை பொங்கல் எல்லாம் ஒரு கொண்டா தரேன் மணி நல்ல சமயத்துல வந்து சேர்ந்த நல்லா சாப்பிடணும் சாப்பிடு உங்க அம்மா அப்பா ஊட்டி விடுற மாதிரி என்ன இது குழந்தை இப்ப என்ன பேசிக்கிட்டு மணி நீ சாப்பிட்டியா அப்பாவும் அம்மாவும் அங்க கஞ்சி தான் சாப்பிடுறாங்க நான் மட்டும் சக்கரை பொங்கல் சாப்பிடறதா நீ அவங்கள விட்டு சாப்பிட மாட்டேன் ஆனா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன்டா மணி நீதான் அவங்க பெத்த பிள்ளை நான் என்ன பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறாங்க நேத்து பிறந்தவன்டா நீ உனக்கு இருக்க பிரியம் கூட எனக்கு இல்லடா தம்பி எங்க கஞ்சி சாப்பிடுறாங்களா உண்மைதான் பணம் தர்றதா சொன்னீங்களே அது அது உண்மைதான் அப்ப எதுங்க போய் தெய்வம் ஒண்ணு இருக்குது அது துணை செய்யும்னு நம்பலாம் பாரு போய் கௌரி சார் ஃபேக்டரி பேணும் இப்ப எங்க வந்த முதலாளி உங்க உடனே கூட்டு வர சொன்னார் எங்க இருக்காரு ஃபேக்டரியில இருக்காரு போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க ஃபேக்டரிய சோதனை பண்ண போறாங்க போலீஸா சின்ன வயசுல மழலை சொல்லால ஏசுனது கூட பாராட்டின அப்பா இப்ப மகன் பிரியமா பேசுறத கூட வெறுக்கிறாரு உதச்ச காலுக்கு தங்க காப்பு பண்ணி போட்ட தாயார் இன்னைக்கு பெத்த மகனை பிரிஞ்சு ஒதுங்கி வாழறாங்க பாவம் செல்லமா வளர்த்த பிள்ளை எங்கிருந்தோ வந்த எனக்காக சிந்தாத கண்ணீரை சிந்துறார் நான் வந்ததால ஏற்பட்ட துன்பங்கள் நான் இங்கிருந்து போறதால தான் நீங்க முடியும் இவங்க 4 பேரும் 60,000 ரூபாய் தந்ததாக சொல்றாங்க உங்க கம்பெனி கணக்குல வரல அதுக்கு சங்கர் ரசீது கொடுத்திருக்காரு அதோட கூட உங்க ஆபீஸ் கேஷ்ல இருந்து 43,000 ரூபாய் களவு போயிருக்கு அதானே ஆமா சார் மிஸ்டர் சங்கர் இந்த வகைச்சல் உள்ள கையெழுத்தலாம் நீங்க போட்டவங்க பார்த்து சொல்லுங்க நிச்சயமா நான் போடல சார் இந்த காலத்துல வாக்கத்தான் நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க அட கடவுளே கையெழுத்தும் பொய்யெழுத்தா போச்சுது இவர் தாங்க போட்டாரு ஆமா நல்லா பார்த்து சொல்லுங்க சார்
இந்த ஃபேக்டரியை தன்னுடைய உண்மையான உழைப்பால உருவாக்குனவர் எங்க அப்பா. அவர் மேல ஆணையிட்டு சொல்றேன், நான் போடல சார். உங்க அப்பாவே தான் நீங்க குற்றவாளின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எங்க அப்பாவா என்ன குற்றவாளின்னு சொன்னாரு. திரும்பவும் அவருடைய மனசுல இடம் கிடைக்காதான்னு அல்லும் பகலும் மனக்கோட்டை கட்டி இருந்தேன். இப்ப எனக்கு இடம் ஜெயில் தானா? சரி, அவருடைய இதயத்திலேயே நான் குற்றவாளி ஆயிட்ட பிறகு சட்டமும் சமூகமும் எப்படி மதிச்சா எனக்கு என்ன? நான் தூக்கம் எடுத்து தயாருக்கு. இன்ஸ்பெக்டர், தானே இந்த ஓச்சர்ல கையெழுத்து போட்டதாக சங்கர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்னால லட்ச லட்சமா சம்பாதிச்சீங்களே, அதே ஒரு நிமிஷம் நினைச்சு பேசுங்க. சங்கர், உங்க கண் முன்னாலேயே இந்த ஓச்சல கைது போட்டாரா? இன்ஸ்பெக்டர் பாருங்க, அந்த பணத்தை யாரு கொடுத்தீங்க? புண்ணிய ஓடிக்கிட்டீங்க. புண்ணிய ஓடிதானுங்க. சங்கர், ஃபேக்டரி மெயின் கேட் உடனே போட்டுடு. நில்லு, ஃபேக்டரி மூடப்பட்டதுன்னு போர்டு போட்டு. ஃபேக்டரி மூடாதே, திரும்பி போ. இந்த புதிய இன்ஜினியர் வந்தாலும் வந்தா ஃபேக்டரியவே இழுத்து மூடிட்டாப்பா. அதெல்லாம் அப்பா நேரத்தோட போச்சியா? அப்பனாவது மகனாவது யாரப்பா ரெண்டாவதுலாம்? நான் ராஜா பண்ற மாதிரி பண்றேன், நீ ரெண்டு கையை நீட்டு கை நேரம் லஞ்சம் வாங்கிக்கடா மகனேன்னு அப்பனே சொல்லிருப்பா. என்ன கொடுமை, என் மகன் காத்தரா கிடக்கிறாய், மறந்து வாங்க கூட காசு இல்லையே. இனி யாரு நீட தீவனையோ? அவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, என்னமா திங்கிறாளே, என்ன திங்கிற? ஏய் பண்ணி, என்ன திங்கிற? எப்ப வந்தேனே? ஏய், என்ன திங்கிற குடு? என்னது காதல் கடிதமா? அவருக்கு திங்கிறது என்ன? திங்கிறது என்ன குடு? என்னது இது? விபூதிய திங்கிறியா? திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அத்தை எவ்வளவு பராரம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அத்தே இந்த வள்ளி விபூதி எடுத்து முழுங்குறா. விபூதியா சாப்பிடுறா? கடக்கடவுள ஏத்த பண்ணி அடி பாவி. என்னது விபூதி திங்குதா? சின்ன பாவம்னா நெத்தில பூசி தீர்த்துக்கலாம், இது ரொம்ப பெரிய பாவம் போல் இருக்கு, தின்னே தீக்குது. வந்தாலும் வந்தா வைகாசியில, அந்த வைகாசி ஒண்ணு ஆணி ரெண்டு ஆடி மூணு ஆடி ஓடி அமர்ந்த தேவனேன அமர்ந்துட்டா. ஐயோ, நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டேடி. நீ இந்த வீட்டுல இருக்கிறத பெரிய நான் ஒரு தப்பு செய்யவே இல்லை. எனக்கு இந்த அத்தா இருக்கார், நான் அவரை தேடிட்டு போறேன், அவரை நீ எப்பவுமே கைவிட மாட்டேன். புட்டில் இன்னும் பணம் போற காணமே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? கொடுத்த மாதிரி கொடுத்து இப்படி வாங்கிட்டேடா அப்பா, கொடுத்ததை விட ஸ்பீடா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறேன். யாரு எடுத்துட்டு போயிருப்பா? நம்ம மாப்பிள்ள திருட்டு மாப்பிள்ள, அவன்தான் பொட்டியை திட்டிருப்பான். வேற அவராலையும் முடியாது எதுவும் பொட்டியை துறக்க. நான் என்ன செய்வேன் தங்கிச்சி? இதெல்லாம் என்ன? யாரு செஞ்சது? எங்க குழந்தைங்க எல்லாம்? நான் என்னென்ன சொல்லுவேன், ஏதேன்னு சொல்லுவேன். பள்ளி வீட்டை விட்டு ஓடி போயிட்டானே. ஐயோ ஐயோ, அது சரி, பொம்பளை பிள்ளை எனக்கு என்ன ஓடுற பொம்பளைரா? புள்ள ஜாஜியா வேற போயிருக்கிறாளே, அவன் எங்க போனாலோ எங்களோ. என்ன எப்பயும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க. இவன் யாருடா அவன்? ஆம்பளைங்க ஜாலி மூட்ல 1000 சொல்லுவான், அத பொம்பளைங்க அப்படியே நம்பிடுறதா? இப்ப பாரு, நம்ம ரெண்டு பேரும் தானே ஜாலியா இருந்தோம். இதுல உனக்கு மட்டும் ஏதோ தனியா லாஸ் ஆயிட்ட மாதிரி போஸ் தெரியாது. உங்களை பேச்சுல பீட் பண்ண யாராலையும் முடியாது. அத்தானா? ஏய்,
யார் நீ? யாரா பிறக்க போற உங்க குழந்தைக்கு தாயா தெரியுதுல்ல? பேபி எனக்கா? நீங்க கத்த கத்தியா கடிதம் எழுதி கதை அளந்ததை விட நான் ஒண்ணு அதிகமா அழுக்கல. லெட்டர் எவிடன்ஸ் கொண்டாந்து சப்மிட் பண்றாடா. சாதி புதுமு, இந்த பொண்ணு மரியாதை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். பரவாயில்லையா, என்னையே பயமுறுத்துறியா நீ? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். இங்க பாருங்க, தயவுசெய்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்ல சட்டப்படி நடக்க வேண்டியது நடக்கும். கல்யாணம்னா சிம்பிள் டேஞ்சர் பண்றதுக்கு கடிக்கிறேன். அப்பாடா ஒத்துக்கிட்டானே பள்ளி. அத்தா பள்ளி, அடா பள்ளி, அத்தா அத்தா என்ன கைவிட ரத்தே. அம்மா எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்தினீங்கம்மா. மிஸ்டர் அம்மா கௌரி, உன் குடும்பத்துக்கு நான் வெறும் தீமையே செஞ்சேன், ஆனா எனக்கு நீ ரொம்ப நன்மையே செஞ்சுக்கிட்டு வந்த. நீ நல்லா இருக்கணும். தனுகோடி ஃபேக்டரி மூடிட்டாங்கம்மா. காரணம் நான் தான். மூடிட்டாங்க மூடிட்டாங்க. எங்க தான மிஸ்டர் புண்ணியக்கோடி? நானே தான். உங்களை அரெஸ்ட் பண்றேன். நோ நாட் மை. ஐயோ எங்க அப்பா ஒரு தப்பு பண்ணல. வந்து சும்மா இருங்க அம்மா, எங்களாவது நல்லா இருங்க. தப்பு அவதாரம் ஆயிட்டேன். ஆனா மனுஷனுக்கு பொன்னாசை அதிகமா இருக்கக்கூடாது. இரும்பு காப்பு தான் கடைசியில வருது. மாப்பிள்ள என்ன செய்ய சொல்ற? உன்னை ரெண்டு கையிலயும் ஆசீர்வாதம் பண்ணலாம், மன இடம் கொடுக்கல. ஒரு கையில உன்னை ஆசீர்வாதம் பண்றேன், ஒரு கையில என்ன பண்ணிக்கிட்டே போறேன். என்ன செய்ய? முருகன், முருகன் தான். யாராவது எந்தெந்த நேரத்துல எந்தெந்த கார்ல ஏற்றணுமோ இப்ப என்ன ஏற்றி பாக்குறான். முருகா ரெண்டாட்டி ஆரம்பிங்க, நான் இருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப என்ன பெரிய சங்கடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம். வராமையா இருந்திருக்கலாம். மாமா மனம் உடஞ்சு தலை குனிஞ்சு போறத பாக்காம இருந்திருக்கலாம். அவரை இப்படி துடி துடிக்க வச்சீங்கள, நீங்க செய்தது நியாயமா? அவர் செஞ்சது மட்டும் நியாயமா? அவர் மேல என்னங்க தப்பு? இதுவரைக்கும் எங்க மாமாவை யாருமே குற்றம் சொன்னதில்லை. அப்போ நான் செய்யறதா குற்றம் சொல்றியா? உன் புருஷ திருட லஞ்சம் வாங்குறவன் சுயநிலையோடு இருக்கிற என்னையும் ஒப்புக்கொள்ள சொல்றாரு. திருடுனாரா? லஞ்சம் வாங்கினாரா? மாமா சொன்னாரா? மாமாவா சொன்னாரு? உங்க மாமாவே தான் சொன்னாரு. மாமா ஏதோ கோபத்துல உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்காரு. அதுக்காக யார் வீட்டு வாசப்படியும் மிதிக்காத அவர் இப்படி திருப்பி அனுப்பிட்டீங்களே. மாமா மனசு எவ்வளவு வேதனைப்படும். செய்த தீவினே வேதனைப்படாது. தாமாக தான் விரும்பறபடியே கல்யாணம் செய்துவிட்டு தங்கட்டியே இருக்கணும்னு அதிகமா பாச வச்சது. தீவினையா தனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் தான் உருவாக்குன ஃபேக்டரிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாதுன்னு நினைச்சதுதான் தீவினையா. ஐயா தயவு செய்து என் நிறமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் புகுந்த வீட்டுக்கு என்னால எந்தவித களங்கமும் ஏற்படக்கூடாது. அன்னைக்கு என் புருஷனை தோல்ல தூக்கி வளர்த்தேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு அந்த ஆசையும் பாசமும் இருக்கும்னு நம்பி வந்தேன். தெரியுமா பேட்டை திறந்துடுறேமா, உங்க மாமாவே மறுபடியும் ஜெனரல் மேனேஜர் ஆக்கிடு. அம்மா அம்மா என்ன அக்கறை பார்த்துட்டேன் பாக்கணும்மா, ஓடி வந்தேன். என்ன பாருமா அப்பா, அப்பா ஐயோ அப்பா கூட கண்ணுமே அண்ணி அண்ணி. Hey!
போலீஸ் ஒப்படைக்கிறேன். போலீஸ்லயே ஒரு நீ ஒழைக்கிறப்பா போட. இங்க உன கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையா கல்யாணி? கல்யாணி கல்யாணி வாழ்க்கையில நான் எவ்வளவோ துன்பப்படுத்துறேன் கல்யாணி. என்ன கல்யாணி அப்படி பார்க்கணும்? இந்த நேரத்துல சங்கரம் பக்கத்துல இல்லைன்னு கவலைப்படுறியா? இல்லைங்க, நீங்க தான் இருக்கீங்களே. அப்படி சொல்லாத கல்யாணி. உன்னையும் மகனையும் பிரிச்சு வச்சது நான் இல்ல கல்யாணி, நான் இல்ல. அதோ அந்த பாவிதான் கல்யாணி. நான் சங்கரம் அனுமதிக்கிறேன் கல்யாணி, இப்ப கூட அனுமதிக்கிறேன். அவன் மட்டும் இங்க வரக்கூடாது, இங்க வரவே கூடாது. எந்த நேரத்தில் காலெட்டி வச்சியோ இந்த குடும்பமே நிர்மூலம் ஆயிடுது. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை சரியில்லை, திரும்பி போயிடலான்னு நினைச்சேன். ஏதோ ஒரு சக்தி, என்னமோ ஒரு உறவு என்னை திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்துருச்சு. இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்பவே அவர் பாசத்தை இழந்து உறவை மறந்து இதயமே இல்லாத கற்சலையா மாறிட்டார். கட்டின பெண்டாட்டியை பட்டினி போட்டாரு, பெத்த மகனை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னுட்டாரு, பச்சை குழந்தையை கண்காணாத இடத்துல கொண்டு விட்டுட்டு வந்தாரு. இதையெல்லாம் பெத்த தெய்வம் கூட பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாடா, ஆமா சங்கர். வா போயிடு, வா அம்மா கௌரி, வா மணி. இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில இருந்து என்னை யாருமே வெளியேற்ற முடியாது. அடி உத வாங்கி சாவ, ஆனா உண்மையான அனுபவிச்சிருக்க எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன். அப்படித்தானே? இல்லத்தா, புரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறேன். கட்டின மனைவியும் பெத்த பிள்ளைகளும் தன் கூடவே எப்பவும் இருக்கணும்னு மாமா அளவில்லாத ஆசை வச்சிருந்தாரு. அதுக்கு நல்லா பருத்து கிடைச்சது ஏன் ரூபத்துல? எங்கிருந்தோ வந்த என்னால அவர் வச்சிருந்த ஆசை எல்லாம் செதறிப்போம்.
சென்னை போற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க நான் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் அவர் மனசை இன்னும் வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன், வரவே மாட்டேன். லட்சியத்துக்காக உன்னே நீ அழைச்சிக்க போற இல்லையா? உன் இஷ்டம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மாமா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாரும் அவரை தனியா விட்டுட்டு போயிட்டோம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். எனக்கு என்ன செய்ய புரியல. நம்ம வீட்டு விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியணும். விவரமே தெரியாத அந்த பச்சை குழந்தை முகத்தை பாருங்க, அதுக்கு இருக்கிற பாசம் கூட நமக்கு இல்லையே. அவரை பார்த்தாவது நாம திருந்த வேண்டாமா சொல்லுங்க. அம்மா கௌரி, திருந்த வேண்டிய நான் தான். அம்மா கௌரி, நான் திருந்துட்டேன், நான் திருந்துட்டேன். அம்மா, நீ கல்லூரி படிப்பு தான் படிச்சேன்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிற பண்பையும் படிச்சிருக்க. கௌரி, பெண்களுக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியம். இனிமேலாவது இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க ஆசீர்வாதம் பண்ணு. உனக்கு இந்த மாதிரி ஒரு படித்த மனைவி கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அழகு அழகு என் பேர் ஆசை. பெரிய பணக்கார மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அவன் தினம் ஒரு புது புதுக்காரன் ஒன்று தாண்டி இறங்கினான். எல்லாம் சொந்தக்காரன்னு நினைச்சேன், ஏமாட்டேன். இப்ப தெரியுது புரோக்கர்னு என்ன செய்ய சொல்றேன். அதிர்ஷ்டம் மாப்பிள்ள மூலியமா வரும்னு நினைச்சேன். நல்ல சட்டையை கழிச்சிட்டு இந்த சட்டையை மாட்டி உள்ள அனுப்பிச்சுட்டான். கவலை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனு. நான் ஒரு வாரத்துல வந்துடுவேன். ஆனா அவன் வர 7 வருஷம் அவனு சொல்றாங்க. கவலைப்பட்ட நீ போ, நீ போமா, நின்னா எனக்கு அழுவ வருது. போ திருப்பி திலகம. குடும்பத்தை நாசமாக்கினியடா, குடும்பத்தை நாசமாக்கினிய. இங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது வேற முருகன். இப்ப இருக்கிற முருகன் அட்வான்ஸ் முருகன். ஜனவரியில செஞ்ச பாவத்தை பிப்ரவரியில அனுபவிக்க விடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. வடிவாய் தட்டினா கதவு திறக்கடா, தட்டுறா இந்த கதவு திறக்கடா பாக்குறேன். முஞ்சப்பாரு மூஞ்ச. மாமா என்னது? காஃபி. அதான் தெரியுது. நேரம் சொல்லு. ஓப்போ மறுபடியும் நான் ஒண்ணும் கோச்சிக்கலாமா பாரு. என் வாழ்க்கையில கோச்சு வேண்டதெல்லாம் கோச்சாச்சு. இனிமே நீங்க எல்லாம் கோச்சுனோம். நான் ஒருத்தன் தான் பயப்படணும். எங்க கொஞ்சம் கோச்சுமா, கொஞ்சம் கோயுமா, நான் பயப்பட வேண்டாம். ஐயோ நீ கோச்சுக்காத. கோச்சுக்கலாம்.